மோகன், உங்க அண்ணா வந்துட்டாரு. ஐயா ஐயா, நம்ம ஆரிச்சாமி தம்பி வந்துருச்சு. ஏண்டா பெரியவனே, கம்பியெல்லாம் என்னையே இப்ப வாத நல்ல புத்தி வந்ததா? எங்க அக்கா பத்தியாடா தப்பா பேசுற ராஸ்கல்! அண்ணா வாமு. அக்கா எப்படி? நீ பாண்டியோட மண்டைய உடச்சதுல இருந்து அக்கா பக்கம் யாருமே வர்றதில்ல. ஆர்ச்சாமி தம்பி, சித்தப்பா, நீ வெளியில வர்றதுக்கு நான் எத்தனை பேர் கால்கையில விழுந்த தெரியுமா தம்பி? ஏதோ அந்த கடவுள் கண்ணை திறந்ததுனால நீ வெளியில வந்த. இல்ல என்ன அக்கா? எங்க சித்தப்பா? உங்க அக்காவை எவனோ எதையோ சொன்னாங்கிறதுக்காக அனாவசியமா கோவப்பட்டு அவனை அடிக்கிறேன் உதைக்கிறேன் போய் உன் வாழ்க்கைய வீணாக்கி கதப்பா. உன்னை நம்பித்தாப்பா நாங்கெல்லாம். இல்ல சித்தப்பா, என்னால அப்படி இருக்க முடியாது. எங்க அக்காவை பத்தி எவனா தப்பா பேசினா அவன் தலையை வெட்டி எடுத்து ஊருக்கு நடுவுல நட்டு வச்சிருவேன். இனிமே எங்க அக்காவை நல்லபடியா பாத்துக்கிறத தவிர எனக்கு வேற எதுவும் முக்கியம் இல்ல. ஆமா பயந்துட்டேன். அங்க பாரு யார் வந்திருக்கானு. தெரியுமா? பெரிய தம்பி, நீங்க ஊர்ல இல்லாதப்ப அக்கா வீட்டை உண்டில்லனு பண்ணிட்டாங்க. எவ்வளவு நேரம் தாண்டா அக்கா தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அக்கா பண்ண நல்லதையும் கொஞ்சம் சொல்லுங்கடா. தம்பி, லட்சுமி ஒரு நிமிஷம் கூட வீட்டுல தங்குறதே இல்ல. ஊரு ஒம்பெல்லாம் விலைக்கு வாங்கிட்டு வந்து நிக்குது. ஹலோ, நீங்க எதுக்கு எனக்கு? அவங்க வீட்டுல நாயோட பேரு அந்த நாய்க்குட்டிக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். நீ எப்படி மாட்டி விட்டேன்னு
பக்கத்துல யாராவது இருக்காங்களா? ஓ, எல்லாரும் இருக்காங்களா? என்னடி, என்கிட்ட மனுஷன் மாதிரி பேசிட்டு என் தம்பி கிட்ட நாய்க்குட்டி மாதிரி கொலைக்கிற? எனக்காக யார் வந்தாலும் எங்க சித்தப்பா உடம்பு சொன்னா கூட கிளாஸ் நடுவுல யாரையும் விட முடியாது. என் கிளாஸ்னால தூங்காம பாடம் கேட்கிற ஒரே ஸ்டூடெண்ட் நீதான், உன்ன நான் விட்டுருவனா? நோ, உன் சித்தப்பாவுக்கு மட்டும் இல்ல, ஏன் உனக்கே உடம்பு சரியில்லைனா கூட என் கிளாஸ் விட்டு உன்ன நான் வெளியே போக விட மாட்டேன். அண்டர்ஸ்டாண்ட்? அப்பா, ரொம்ப தேங்க்ஸ் சார். எல்லாரும் கவனிக்கிறீங்கல்ல, வெரி குட். அந்த அரண்மனையில மந்திரிகள் வீரர்கள் எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருக்காங்க, ஆனா ஒரு வீரம் மட்டும் தீவிரமான யோசனையில இருக்கான். இதுக்கு நடுவுல அந்த இளவரசி வந்து அந்த வீரனை எப்படி வெளியே கொண்டு வரதுன்னு யோசி. ஒரு பேட் நியூஸ் சார். என்னமா பேட் நியூஸ்? கோரமான சம்பவம், பஸ் லாரியும் மோதி ஒரு கிழவனுக்கு மண்டை உடைச்சி அங்கேயே கோமாக்கு போயிட்டாரு சார். யார் அந்த கிழவன்? சித்தப்பா. நினைச்சேன் யாரோட சித்தப்பா, இவனோட சித்தப்பாவா? இல்ல சார், உங்க சித்தப்பா. எங்க சித்தப்பாவா? பிரின்சிபலுக்கு போன் வந்ததா, தகவல் உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. இவ்வளவு லேட்டா வந்து சொல்றீங்க, கிளாஸ் கேன்சல். வாங்க சார், வாங்க. வாங்கம்மா வாங்க. நீங்க கஷ்டத்துல இருக்கும் போது எதை கொண்டு வந்து வச்சாலும் ஐயா வாங்கிக்கிட்டு காசை கொடுப்பாரு. வாங்க, தயங்காம வாங்க. ஏமா, கொடை எடுத்து போய் வச்சிட்டு காசு வாங்கிட்டு போமா. ஏமா, பைய எடுத்து போறமா. வாமா, வந்து வாங்கிட்டு போ. ஐயா, என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, இந்த பட்டு புடவை வச்சுட்டு 500 ரூபாய் தர முடியுமா? பட்டு சேலைக்கு 500 ரூபாய் வர்றது கஷ்டம். நீ கட்டி இருக்கிற புடவையாவுக்கு 1000 ரூபாய் தரேன். உள்ள வரியா? நீ யோசிக்கிறத பார்த்தா ஓகேவா? அவனுக்கு தில் இருந்தா என் பக்கத்துல வந்து நிக்கட்டான். பர்மா, யோசனை பண்ணிக்க. கேஸ்டடி, பக்கத்துல வந்து எத்தனையோ பேர் பக்கத்துல பக்கத்துல நிக்கிறாங்க. மீச வச்ச ஆம்பளையா இருந்தா என் மேல கை வச்சு பார்க்க சொல்லு. தாயா பிள்ளையா பழகினா எல்லாரும் தோல் மேலதான் கை போடுவாங்க. இப்ப பாரு, நான் கூட அவர் தோல் மேல கை போட போறேன் பாரு. அப்படி போடுவேன் பாரு. என்ன மச்சான், அக்கா எப்படி இருக்கே? நான் உனக்கு மாப்பிள்ளையா? வாமா, உனக்கு தேவையான பணத்தை நான் தரேன். அண்ணே, உங்க கண்ணு பிளாக் அண்ட் ஒயிட் பிலிம் ஆயிடுச்சு. அது ஒண்ணும் இல்லடா, லட்சுமி எனக்கு சொந்தமாக போறாள்ல, அத வச்சுதான் அவனை சும்மா விட்டேன். இல்லனா தெரியுமா? அந்த ஆர்ச்சாமிக்கு எனக்கு உள்ள கனெக்ஷன் என்னன்னு தெரியுமா? அவளோ நெருக்கமா? ஐயோ வேணடி, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. வீமா விக்ரமா இருக்குமா? இவனை விட ஹைட், வெயிட், போலீஸ் மீச. செல்லம், உன் பேர் என்னப்பா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னியே, ஹைட், வெயிட், போலீஸ் மீச. நீ சொன்ன அந்த ஆர்ச்சாமி நான் தான். ஐயோ, ஐயோ, வா வா, பாத்து வாடி. வேற ஒண்ணு வந்துடும்.
ஓம் தனுஷாய நமஹ, ஓம் ஐஸ்வர்யாய நமஹ, ஓம் சூர்யாய நமஹ, ஓம் ஜோதிகாய நமஹ, ஓம் விஷ்ணுவாய நமஹ, ஓம் சாய நமஹ. ஏய் மந்திர சொல்றதை நிறுத்திட்டு மாப்ளே தாலி கட்டி சொல்லு. அக்கா என்னடா சிக் போயிடு வா. எனக்கு சின்ன பொண்ணு வேண்டாம். நீ டேய் கல்யாணத்துக்கு வந்திருக்க எல்லாருக்கும் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுறா. கல்யாணம் பண்ணிக்க இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது. ஓம் நயன்தாராய நமஹ, ஓம் நேஹாய கோணை சுகுடே அதுங்களுக்கு பாலை சுகுடே நம்பாய நமஹ, ஓம் நவந்திபாய நமஹ, ஓம் ஷீலாய நமஹ, ஓம் ஐஸ்வர்யாய நமஹ, ஓம் சுஷ்மிதா சின்னாய நமஹ, ஓம் சந்தியா பாலை கட்டிட்ட லட்சுமி எனக்கு பொண்டாட்டி ஆயிட்டா. அது குறங்க இல்ல பொண்டாட்டி லட்சுமி உன்னை இருக்கிறது ஒரிஜினல் தக்க நான் எடுத்துட்டு வாடா. சரிடா அப்புறம் பாப்போம். மோகன் வீட்டுக்கு தானே சேர்ந்து பண்ணலாமா? இந்த சைக்கிள் பக்கத்துல என் ஹீரோ ஹோண்டாவா இன்சல்ட். சரி இஷ்டம். கீதா என்னாச்சுடா? டேய் அங்க பாருடா சார், பாருங்க சார் அந்த பொண்ணு எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு. இதெல்லாம் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, வெரி கிளாமர் ட்ரெஸ். ஏய் இது என்ன வேஷம்? இது என்ன காலேஜ் நினைச்சா இல்ல ஃபேஷன் ஷோ நினைச்சியா? ஒண்ணுதான் கேக்குறேன், பதில் சொல்லு. Who are you? Who are you? வா, இது நான் சொன்ன டைரக்ட்ல. No! ஏய் என்னாச்சு? சார் எக்ஸ்கியூஸ் மீ, பர்மிஷன் ப்ளீஸ். போயிட்டு வா. அறிவு கட்டவங்களா நீங்க? காலேஜுக்கு படிக்க வரீங்களா இல்ல பொண்ணுங்களுக்கு லிப்ட் கொடுக்க வரீங்களா? இத பாருமா, நீ எதுக்கும் கவலைப்படாத, என் ஸ்கூட்டர்ல ஏறு, உன்னை சேஃபா நானே டிராப் பண்றேன். தேவையில்ல, அவ ஏன் கூட தான் வருவான்? அந்த பொண்ணுக்கு லவ்வர், அவளை கல்யாணம் பண்ணிக்க போறவன். We'll be right back.
நீங்க ரெண்டு பேரும் இங்க வேலை பார்க்க வந்தீங்களா இல்ல கொஞ்சம் குழா வந்தீங்களா? போய் வேலையை பாருங்க, போங்க. பத்மாமா வாங்க வாங்க. வேலையெல்லாம் எப்படி நடக்குது பாத்தீங்களா? என்ன ஆரிச்சாமி தம்பி பாக்க வந்தீங்களா? உள்ளதா இருக்கு, போங்க போங்க. வணக்கங்க. தள்ளி போ, இங்க எதுக்கு வந்த? உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம்னு வந்தேன். எதுக்கு தேங்க்ஸ்? நீங்க மட்டும் அன்னைக்கு உயிரை காப்பாத்தலனா இந்நேரத்துக்கு என்ன, முதலையோ பாம்போ முழுங்கி இருக்கும். முழுங்கால் தண்ணில அந்த வாய்க்கால்ல இந்த அம்மாவை முழுங்கிறதுக்கு அந்த தண்ணில முதல்ல வந்துச்சா? யார்கிட்ட பிலிம் காட்டுற? அப்படி தள்ளு. நீங்க என்ன அங்க வீடு பாத்துட்டீங்க? தூக்கி போடுங்க அந்த முட்டையை. எங்கடா போய் தொலைஞ்ச? பெரிய எல்லோட அனுப்பு இடத்துக்கு அனுப்பியாச்சு, நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. யாரோ கசமசா பண்றாங்களே. ஒரு பொம்பளை காலு, ஒரு ஆம்பளை காலு, பட்ட பகல்ல ஆரிச்சாமி இங்க இருக்கும் போது யாரோ கசமசா பண்றாங்களே, என்ன இது? தம்பி கூப்பிடுற மாதிரி இருக்க, இந்த நேரத்துல இவங்க கசமசா பண்ணிட்டு இருக்காங்களே. தம்பி கிட்ட சொல்லி இவங்க ரெண்டு பேரும் வேலையை விட்டு தூக்கணும். டேய் வந்து இந்த மூட்டை எடுக்கலாம். வேலை நேரத்துல வேலையை பார்க்காம உங்க வேலையை பாக்குறீங்களா? இருங்க, ஆரிச்சாமி கிட்ட சொல்றேன். ஆரிச்சாமி தம்பி இங்க வந்து பாருங்க. தம்பி நீங்களா? ஏய் இடத்த காலி பண்ணிடி. இவ்வளவு தைரியமா போறீங்களே, உள்ள அவன் தம்பி இருந்தா என்ன பண்ணுவீங்க? முன் ஜாக்கிரதையா என் சிஷ்யனை அனுப்பியிருக்கேன்டா. எனக்கு லெப்ட் ஸ்பீக்கர் ஒர்க் பண்ணாது, ரைட் ஸ்பீக்கர் மட்டும்தான் ஒர்க் பண்ணும். சொல்றதுன்னா இந்த பக்கம் வந்து சொல்லுங்க. அப்படியா? இரு நானே சுத்தி வரேன். ஐயா சாமி, வீட்டுல யாராவது இருக்காங்களா? நாசமா போறவனே, லெப்ட் ஒர்க் பண்ணாதரா, ரைட்ல வந்து சொல்றான்னு நாதாரே. இப்படி மரியாதையா சொன்னா செய்ய போறேன். வீட்டுல சின்ன தம்பி பெரிய தம்பி இருக்காங்களா? எதுக்காக இப்படி கத்துற? எனக்கு நல்லாவே கேக்குது, வீட்டுல யாரும் இல்ல. நீங்க இங்கேயே வாசிச்சுக்கிட்டு இருங்க, நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். என்னடா குரங்கு பையல, பழம் பட்டு தட்டு. என் மனசுல இருக்கத சொல்றதுக்காக தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படின்னா லட்சுமி அம்மா வாழ்க்கை வீணாயி போயிடுச்சுல, அதை எங்க ஐயாவால தாங்கிக்கவே முடியல, அதான் வாழ்க்கை கொடுக்கலாமே வந்திருக்காரு. வாழ்க்கை கொடுக்கறதுக்கு இவன் யாருடா? சுருக்கமாவே சொல்லிடுறேன், அதே நேரத்துல உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். லட்சுமி என்ன வச்சுக்கலான்னு என்னடா சொன்ன? காலத்துல டென்ஷன் ஆனா உன் ஆயுசு குறைஞ்சு போயிடும். லக்ஷ்மிக்கு கல்யாணம் ஆனாலும் இதுவரைக்கும் அவ புருஷனோட சேர்ந்து வாழல இல்ல, வயசு ஏற ஏற சும்மா தளதளன்னு இருக்கா. அதான் அவளோட சேர்ந்து நான் குடும்பம் நடத்தலான்னு தட்டோட இங்க வந்த. என் பேச்ச கேட்டு அவளை என் வீட்டுக்கு அனுப்பி வை, இல்லனா நானே இந்த வீட்டுல வந்து அவளோட குடும்பம் நடத்துறேன். ஐயோ என்ன தைரியம் உனக்கு? உனக்கு எங்க அக்கா வேணுமா? என்ன கொடுப்பு என்ன எங்க வீட்டுக்கு? ஐயோ வேண்டாப்பா, இந்த துரோகியை வெட்டிட்டு நீ மறுபடியும் ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா உங்க அக்கா நான் எல்லாரும் நடுத்தருல நிக்க வேண்டியதாப்பா. ஆர்ச்சாமி அருவாளை கீழே போடுப்பா, கீழே போடு. ஆமாடி, உன் நேரம் ரொம்ப நல்லா இருக்கும் மாமா. எனக்கு தான் நேரம் சரியில்லை, வரட்டுமா? வரும்போது பணக்கார மாப்பிள்ளையா வந்தேன், இப்ப பிச்சைக்கார மாப்பிள்ளையா போறேன். வெளியே போற வழி தானே? தேங்க்யூ. சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரியே வாசிக்கிறீங்களா உங்களெல்லாம்? சொல்லு, லட்சுமிய வீட்டுல காணுமே, எங்கடா போயிட்டா? நொண்டி சீதாராமையர் பொண்ணுக்கு கல்யாணம் இல்ல, அங்க போயிருக்காங்க. ஊர்ல யாரு வீட்டு கல்யாணம்னாலும் இவ வீட்டு கல்யாணம் மாதிரி எடுத்து செய்யறா, பைத்தியக்கார பொண்ணு. சுறுசுறுப்பா வேலை பாருங்கடா, பொண்ணு மாப்பிள்ள வர டைம் ஆச்சு. சரிக்கா, எவ்வளவு பொம்பளைங்க இருக்காங்க, யாரும் ஒரு ஒத்தாசை கிடையாது, எல்லா வேலையும் நான் ஒருத்தே பண்ண வேண்டியதா இருக்கு. நான் இருக்கேன் சித்தி, நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன், நீ போய் வேற வேலை பாரு. என்ன சொல்றீங்க?
மாப்பிள்ளையோட வாசிக்கிறானுங்க லக்ஷ்மி, மாப்பிள்ளைய கருப்பு கண்ணாடி போட்டிருக்காரு. நீ இங்க என்ன பண்ற? நான் பொண்ணு வீட்டுக்காரி. நீங்க யார் வீட்டுக்காரு? நானா? உன்னோட வீட்டுக்காரி. வாங்க வாங்க. நான் தானப்பா இந்த ஊர் பிரசிடண்ட். என்ன நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த ஊர் சடங்கெல்லாம் நல்லா இருக்கணும்ப்பா, அதுக்கு நான் என்ன சொல்றேன் தெரியுமா? அக்கா, இது யார் தெரியுமா? கீதாவோட அப்பா. ஐயோ, கீதா யாரு? கீதா இவரோட பொண்ணுதான்க்கா. மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கோங்க, இங்க உட்காருங்க, நான் இப்ப போய் காஃபி கொண்டு வரேன். இங்க போயிடாதீங்க. பாத்து, ஊர் பிரசிடண்ட் ஆகிய நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல நான் சரியா உட்கார்ந்துக்கறேன்ப்பா. அவர்களே வெள்ளி பாத்திரம் எல்லாம் உள்ள இருக்கு, யாருக்கும் பொறுப்பு இல்ல. என்ன இது? யுத்தம் செய்யுது வயசு. ஊர் பிரசன் மாட்டிக்கிட்டப்பா. நீங்க காதல வாங்க. பாவம், இவர் ஊம போல இருக்கு. ரூம் குள்ள யாரும் வரமாட்டாங்க. நீ போய் சேலைய மாத்திக்கோ. சத்தம் போடாதீங்க, நாங்க திருடங்க இல்ல. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ண, அவ்வளவுதான். முகூர்த்தத்துக்கு நாடி ஆயிருக்கு, சீக்கிரம் கொண்டு வந்துரும். கொண்டு வரேன், கொண்டு வரேன். ரொம்ப நல்லா இருக்கேன். எனக்கு காலேஜ் டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேங்க. ஆசீர்வாதம் வாங்கினது போதும், முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு, சீக்கிரம் கொண்டு வா. நிறைய பேர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா பொண்ணு மாப்பிள்ளைக்கு ரொம்ப நல்லதா. கொஞ்சம் இருக்க வந்துடுறேன். சமையல்காரனா, வாங்க வாங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. பிச்சைக்காரனா, நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. போவலியே, போன் சொல்றேன்ல. அதுக்குள்ள ஏன் இப்படி சொல்றீங்க? இன்னும் தாலி கூட கட்டல, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இல்ல, நீ செஞ்ச வேலை எல்லாம் போதும், முதல்ல போ வெளியே. நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். இந்த பைத்தியத்தை யார் உள்ள விட்டது? இந்த ராசி இல்லாதவ இப்படி கல்யாண மண்டபத்தை சுத்தி வர்றதே அபசகுணம். இவளே ஒரு வாளா வெட்டி இவ கையில எதுக்கு இத கொடுத்து விட்டீங்க? இவளாலதான் இவ தம்பிங்களுக்கும் கல்யாணம் ஆகாம இருக்கு. ஏ
சித்தி, நீங்க கூட இப்படி பேசுறீங்க, உங்களுக்கு நான் எவ்வளவு எல்லாம் பண்ணிருக்கேன். இதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து என்ன என் செல்லம் என் பட்டு நல்லா கொஞ்சிட்டு இப்ப ஏன் சித்தி இப்படி பேசுறீங்க? மரியாதைங்கிறது வெளியில போறியா இல்ல கழுத்தை பிடிச்சு தள்ளட்டுமா? போடி வெளியில போடி. என்னமா கல்யாணத்துக்கு போயிட்டு பாதியிலேயே வந்துட்ட? நான் ஒண்ணு வரல, அவங்க தான் என்ன துரத்தி விட்டுட்டாங்க. உன்ன துரத்திட்டாங்களா? ஆமாப்பா, நானு சுப காரியத்துக்குள்ள போக கூடாதா, அதிர்ஷ்டம் கெட்டவளா. நானும் ஒண்ணு சொல்றேங்கப்பா. அப்படி எந்த பரதேசி சொன்ன? அவங்க தான் சொன்ன. நாக்கு அறுத்தெறிஞ்சிருவேன். ஆமா, நீ எங்க காலடி எடுத்து வச்சாலும் அங்க அஷ்டலட்சுமியும் வாசம் பண்ணுவாமா. காவேரி வைகை மாதிரி நீ அன்புல வற்றாத ஜீவ நதிம்மா. என்ற உயிரே போனாலும் கட்டி கொடுக்க மாட்டேன். அந்த மரியாதை இல்லாத குடும்பத்துக்கு உன்னை மருமகளை அனுப்ப மாட்டேன். அவங்க அக்காளுக்கு எப்படி பைத்தியம் ஊத்தி போச்சுன்னு அந்த கல்யாணத்துல பாத்தீல, எவ்வளவு கேவலமா நடந்துட்டா. அந்த வீட்டுக்கு உன்னை கட்டி கொடுக்க மாட்டேன். மோகனை காதலிக்கிற அவர் என்ன காதலிக்கிறாரு? நடுவுல அவளுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனையே அவதானம். அக்கா மேல அவனுக்கு ரெண்டு பேரும் எவ்வளவு பாசம் வச்சிருக்கானுங்கன்னு தெரியுமல்ல. நாளைக்கு அந்த பைத்தியக்காரினால உனக்குன்ற புருஷனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து நீ பொறந்து வீட்டுக்கு வந்துட்டீனா அப்புறம் என்ற கௌரவம் என்ன ஆகுறது? மரியாதை போச்சுன்னா உன் அப்ப உயிரோடு இருக்க மாட்டா தெரியுமல்ல. அந்த மாதிரி காரியத்தை உங்க பொண்ணு செய்ய மாட்டா. உங்க உடம்புல ஓடு ரத்தம் தானே என் உடம்புலயும் ஓடுது. யாரு என்ற ஒண்ணு இல்ல. கல்யாணம் ஆகி அந்த வீட்டுக்கு போனதும் கஷ்டமோ நஷ்டமோ அங்கேயே கடுப்பேன். உயிரே போற மாதிரி சூழ்நிலை வந்தாலும் நீங்க நினைக்கிற மாதிரி இங்க மட்டும் வர மாட்டேன். என்ன இது அபசகுணமா பேசிட்டு பாருடி, உங்க பொண்ணுக்கு எவ்வளவு திவராய் போச்சு. இல்லாததையும் பொல்லாததையும் போட்டு மனசை ஏங்க வீணா குழப்பிக்கிறீங்க. பையனும் ரொம்ப நல்லவன்தா, அதை விட ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க. இத விட வேற என்னங்க வேணும்? இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோங்க. சாமி புள்ளையரப்பா, என்னோட பரிச்சை முடியிற வரைக்கும் ஒரு பத்து நாளைக்கு அந்த கீதாவை கண்ணில் படாம பாத்துக்க. உனக்கு ஆயிரத்து ஒரு தேங்காய் உடைக்கிறேன். கையெடு, முதல்ல எங்க அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கணும், அவன் ஒத்துக்கணுமே. ஏன் ஒத்துக்க மாட்டாரு? மூத்தவன் இருக்கும் போது இளையவனுக்கு கல்யாணம் பண்றது நம்ம சம்பிரதாயம் கிடையாதுங்க. ஆமாங்க, இந்த ஊர் பிரசிடண்டா நான் என்ன சொல்ல வேணும் உங்களுக்கு புரியுது இல்லங்க? நல்லாவே புரியுது. என்ன புரிஞ்சது? நீங்க இந்த ஊருக்கு பிரசிடண்ட் இது வரைக்கும் 30 தடவை சொல்லிட்டீங்க. புரிஞ்சு போச்சு இல்லங்க? அத மறந்துடாதீங்க. சித்தப்பா, எங்க அக்காவை கடைசி வரைக்கும் நான் கண் கலங்காம காப்பாத்தினாலே போதும். எனக்கு கல்யாணம் வேணா வேணா வேணா. நம்ம பேசி கேக்கறது அவங்க கிட்ட எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? வாங்க எங்க அக்கா. நான் எதுக்காக சொல்றேன்னா, டேய் அவங்க கூட பேச மாட்டேன்னு சொல்றா. அண்ணா நீ பேசாத, நீ வாடோ செல்லம் வாய் தரு. அப்ப நீங்க எனக்கு கல்யாணம் படிக்கிறியா அக்கா? அது கூவே. அந்த வரேங்க. வா வாய் தரு, உனக்கும் சாப்பாடு. அமிர்தம் மாதிரி இருக்கு. இன்னில இருந்து உனக்கு தம்பிக்கு அப்பாக்கு தான் விட்டுற. இவனை கூட்ட மாட்டேன், மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். இது அநியாயம் அக்கிரமம். எனக்கும் சாப்பாடு விட்டு. அப்படின்னா நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? பண்ணிக்கிறேன். இருக்கும்போது வேற பொண்ணு பாக்குறீங்கல்ல என்னவோ பெரிய தம்பிக்கும் இந்த பொண்ணுக்கும் ஏற்கனவே பழக்கம் இருக்கு. ஆமாங்க, நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளா காதலிச்சிட்டு இருக்கோம். அத சொல்லிட்டு போலாம் தான் நான் இங்க வந்தேன். இங்க ரெண்டு பேருக்கும் அப்படினா இந்த புள்ள ஆர்ச்சாமிக்கு பிறந்ததுன்னு சொல்றியா? டேய் ஆர்ச்சாமி இங்க வாடா. ஐயோ, இந்த குழந்தைக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல. பரவாயில்லடா, அப்ப உன் குழந்தையா பொண்ணே? ஐயோ இல்லங்க, என் ஃப்ரெண்டோட குழந்தை. எனக்கு பக்கத்து ஊரு தான், கிடாரிப்பட்டி. எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சுமா. சரி, நீ போ, ஒரு நல்ல நாளா பார்த்து உங்க அப்பா அம்மா கிட்ட வந்து நான் நேர்ல பேசுறேன். மாமா, உங்க கூட சம்பந்தம் வச்சுக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். தாய் இல்லாத பொண்ணு, சின்ன வயசுல இருந்தே பத்மா வீட்டு வேலை சமையல் வேலை படிப்பு எல்லாத்தையும் அவளே செய்வா.
அப்படின்னா எங்க வீட்டுல இருக்க வேலைக்காரங்களை அனுப்பிச்சிடலாம்னு சொல்றீங்க. கண்டே பத்மாபி சுபகே துவஞ்சீவ சரதாம் சதம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சிவசிஸ்வ மாயுஷ்யே ஆரோக்கியே மாவிதா சோபமானம் மகியதே தானியம் தனம் பசும் பகுபத்ர லாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயுஹ. என்ன காஞ்ச மடு கமல பஞ்ச மாதிரி எத்தனை நாள் பொறுமையா இருக்கு. யாரும் கதை கேட்டாங்க எனக்கு ஒரே தலைவலியா இருக்குமா? ஐயோ இந்த அப்பா வேற நைன் நைன் கூப்பிட்டே இருப்பாரு. நான் வந்துடுறேன். கதவு போய் சாத்து. தம்பி உன் கல்யாணத்துக்கு மந்திரம் சொன்னார்ல அந்த ஐயரு, அதான் அந்த குண்டு அவரே. நான் அவனுக்கு அப்புறம் சொல்றேன். ஆமாங்க, பாத்துக்கலாமா? தம்பி நீங்க படுத்துக்கோ, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, அதனால நீயும் இங்க படுத்துக்கோ. நான் இங்க படுத்துக்கறேன். லட்சுமி எனக்கு நெஞ்ச வலிக்குது மாமா. ஐயோ அப்பா, அதான் மருந்து தடி விட்டேல, சும்மா சும்மா கூப்பிட்டுட்டே இருக்கு. சரி நொள்ளு இந்தப்பா, இது வந்து ரெய்ரு. மறுபடியும் வலி எடுத்தா இந்தா நீயே தேய்ச்சுக்கோ, என்ன கூப்பிடாத புரிஞ்சுதா? ஐயோ அவன் ரூம்ல லைட் ஆஃப் ஆகி போயிச்சு. அம்மா பாவம், அவங்க படு தூங்கட்டுமா, நீயும் வந்து படு தூங்கு. எனக்கு தெரியும், இதா லைட் ஆஃப் பண்ணாத அவனுக்கு தூக்கம் வராது, இருட்டுனா ரொம்ப பயம். ஐயோ எனக்கு நீங்க லைட்ட போடுங்க. அக்கா சொன்னாங்கல்ல லைட்ட போடுங்க, அதனால தான் லைட்ட போட்டுக்கிட்டு. என்னங்க உங்க அக்கா இப்படி நடந்துக்கறாங்க? நல்ல வேளை நம்ம ரூமுக்கு வரல. இங்க தான் இருக்க. ஒண்ணே இல்ல, உனக்காக பால் கொண்டு வந்திருக்கேன், தண்ணி கூட கொண்டு வந்திருக்கேன். நீங்க இங்க தான் இருப்பீங்களா? நீங்க வேண்டாம்மா, நீ இருக்க கூடாது. மறுபடியும் உனக்கு நெஞ்சு வலி வந்துச்சா? ஆமா மறுபடியும் நெஞ்சு வலி. வா உட்காருமா. காலையில இருந்து பம்பர மாதிரி அங்க எங்க ஓடி அலைஞ்சிருக்க, கொஞ்ச நேரம் படுத்து தூங்குமா. தம்பிங்க கூட படுக்காம நான் என்னைக்கு தனியா படுத்திருக்கேன்? ரெண்டு நாள்ல சரியா போயிடுமா? அதுக்கப்புறம் அது பழகி போயிடும். பழகி போயிடுமா? அவ்வளவுதான். அப்படி பழகி போலனா? அதெல்லாம் பழகி போயிடுமா. இந்த ஊரே
எங்க போனாலும் வேலையில வேலையிலங்கிறான். வேலை வேலைக்கு இந்த வயிறு மட்டும் சத்தம் போட ஆரம்பிச்சிருது. என்னத்த பண்றது? என்ன இருக்கு? என்ன வேணும்? ஒரு பிளேட் இட்லி எடுத்துட்டு வா. இல்ல பூரி எடுத்துட்டு வா. இல்ல பொங்கல் எடுத்துட்டு வா. இல்ல பெசரட்டு. இல்ல சரி தோசை எடுத்துட்டு வா. இல்ல வேற என்ன இருக்கு? என்ன வேணும் உங்களுக்கு? என்ன சிரிக்கிறீங்க நீங்க? என்ன இருக்கு நீ சொல்ல மாட்டியா? என்ன வேணுமா கேளுங்க. என்ன வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியும். என்ன வேணும்னு கேட்டா என்ன இருக்குன்னு கேக்குறீங்க? கேக்குறது தருவியா? என்ன வேணும்? கோழி இருக்கா? இல்ல கொக்கு இருக்கா? இல்ல முயல் இருக்கா? இல்ல சாளம் இருக்கா? கிடைக்காது. பெரிய ஆட்டு கறி இருக்காது? ஆட்டு கறி இல்ல. நானே வந்து நூலாய் வந்திருக்கிறேன். ஏன்டா இப்படி தாளே இருக்கிறேன்? அதோ சாப்பிடுறாங்க, அத போய் எடுத்துட்டு வா. முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. உன் முகர கட்டிக்கு முன்னாடி வேற சொல்லு. போறா இதானே? இது அவருக்கு வேணுமா? கொஞ்சம் கொடுங்க. இல்லையா கேக்குறேன். செருப்பால் அடிப்பேன். செருப்பா ஷூவா அவரே அடிங்க. கரெக்டா சொன்னடா. உன் ஹோட்டலுக்கு வந்தே பாரு, என்ன செருப்பால தாண்டா அடிக்கணும். எதை கேட்டாலும் இல்லைங்கிற. என்ன இருக்குன்னு கேட்டா என்ன வேணுங்கிற. எல்லா உதவியும் தின்னுகிட்டு இருக்கு. என்ன மட்டும் என்ன பண்ணி போடுற? நாசமா போக எல்லாம் ஏற்றவே எடுத்துற. என் கண்ணுக்குட்டி, என் செல்ல, என் முடி, என் அம்முக்குட்டி, என்னமா இருக்கு? என்ன வேணும்? இந்த ஆமை எங்க வச்சிருக்கல, உன் ஓட்டுற சீக்கிரத்துல போட்டு நடு ரோட்ல நிக்க போற நீ. பஸ்மா, உனக்கு மாவடு என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த வெள்ளி பாத்திரங்கள் எல்லாம் மேல வைக்கணும். வெள்ளி சாமானா? கூட நானே வைக்கிறேன். வீட்டுல எல்லாரும் என்னதான் வேலை வாங்குவாங்க. இப்படி பெஞ்ச் இப்படி போட்டு கால் எடுத்து இப்படி வச்சு அப்படி ஏறி மெதுவா இரு விழுந்துரும். மெதுவா தூக்கணும். கட்டிய பிடிச்சுக்கோ. இப்படி பிடிச்சி இப்படி தூக்கி என்ன பத்மா, ஏதோ சத்தம் வந்துச்சு பாருங்க. உங்க அக்கா பண்ண வேலைய என் வெள்ளி பாத்திரத்து மேல வைக்கிறேன்னு கீழே போட்டு உடைச்சிட்டாங்க. பாத்திரம் எல்லாம் சொட்டை ஆயிடுச்சு. எங்க அப்பா ஆசாசியே கொடுத்தது. அனுப்பி வச்சவங்க எதுக்கு இந்த பெட்டியில அனுப்பி வைக்கணும்? இரும்பு பெட்டியில அமுச்சு வச்சிருக்கலாம்ல. அக்கா உங்களுக்கு ஒன்னும் ஆகல. எதுக்குக்கா இந்த வேலை எல்லாம் உங்களுக்கு? வேணும்னு போடல. சரி போங்க, ஒன்னும் ஆகல போங்க. தப்பு பண்ணது அவங்க அக்கா. எங்க போவ கஞ்சன்னு சொல்றாரு. ஹாய், உனக்கு சமைக்க கூட தெரியுமா? இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிறேன். உப்பு இங்கதானே இருக்கும். மாமா, ஐயையே உப்பே போடல, மறந்துச்சு போல இருக்கு. எவ்வளவு போட்டா சரியா இருக்கும்? எவ்வளவு போட்டாலும் சரியா தான் இருக்கும். உப்பு டப்பா இங்க எங்கேயோ தாமா இருக்கணும். உப்பு கரைக்குது. இப்ப என்ன பண்றது? முதல் நாளே சமையல் உப்பு போட்டா திட்டு வரும் என்னமோ. தம்பிங்க ரொம்ப பசியோட இருக்காங்க. அண்ணி அது வந்து கொஞ்சம். அண்ணி இன்னைக்கு நீங்க பரிமாறுறீங்களா? நானா? நிஜமா? சரி சரி சரி, நீங்க எவ்வளவு நல்ல பிள்ளைங்க. என்ன சொல்ல போறங்களோ தெரியல. அக்கா அக்கா, எனக்கு தான் முதல்ல கொடுக்கணும். அக்கா எனக்கு கொடுக்க சீக்கிரம். இக்கே இரு. அக்கா அக்கா அவசரப்படாத இரு. சாப்பிடு. நீ சாப்பிடு. பிரமாதக்கா செஞ்ச தெரியுமா? கீதா சூப்பர்.
ரொம்ப நல்லா இருக்குல்ல. சாம்பார்ல உப்பு கரிக்குது, ஆனா இப்படி ருசிச்சு சாப்பிடுறாங்களே. ருசி செய்யற கையில மட்டும் இல்லம்மா, பரிமாறுற கையிலயே இருக்கு. அக்கா கையில எது வாங்கி சாப்பிட்டாலும் அது அமிர்தமா இருக்கும். அதான் இந்த அக்கா தம்பிகளோட பாசம்மா. கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா? இல்ல டேய் பூ. என்னம்மா கூப்பிட்டீங்களா? சாயந்தரம் நான் வெளியே போனோம், இந்த பட்டு புடவையை அயன் பண்ணி எடுத்துட்டு வா. சரிம்மா, இந்த வேலையை முடிச்சுட்டு வந்துறேன். உள்ள வைங்க, எடுத்துட்டு போயிட்டு வந்துறேன். சீக்கிரம் வா. சரிங்கம்மா. அம்மா சுடுசோர் இருந்தா கொஞ்சம் போடு தாயி. ஐயோ, இப்படி கிழிஞ்சி போன சேலைய கட்டிட்டு வந்திருக்க. உன்கிட்ட நல்ல சேலையே இல்லையா? ஒரு வயசோருக்கே வழி இல்ல. நல்ல புடவைக்கு நான் எங்கம்மா போவேன்? ஐயோ பாவம். இரு, ஏதாவது பழைய புடவை இருந்தா எடுத்துட்டு வரேன். பத்மா, உன்கிட்ட ஏதாவது பழைய புடவை இருந்தா கொடு. பாவம் பிச்சைக்காரிக்கு கொடுக்கணும். புடவை இங்க வைக்கிறேன், எடுத்துக்கோ. இரு இப்ப வர. பட்டு சேலையை கொடுத்துட்டா பத்மாக்கு எவ்வளவு பெரிய மனசு. இந்த இனிமே இந்த புடவை கட்டிக்கணும். அம்மா நீங்க ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணுமா. அம்மா புடவை எங்க? டேபிள் மேலதான் இருக்கும் பாரு. இங்க எதுவும் இல்லையம்மா. நல்லா பாரு, அங்கதான் வச்சேன். அதோ அந்த பிச்சைக்காரி எடுத்துட்டு போறா. ஏய் நில்றி, நீ கெட்ட கெட்டக்கு பட்டு புடவை கேக்குதா? அடிச்சேண்ணா. ஏய் போவே. டேய் நில்லுடா. எதுக்கு நான் உங்க சேலைய போடுங்கடா? நீங்க போற இடத்தை ஏன் சார் கேட்டது? பெரம்பூருக்கு போறதுக்கு நான் எதுல ஏறணும்னு கேட்டேன் சார். எதுல போகணுமோ அதுலதான் ஏறணும். உட்காந்து செருப்பு பிய போது பாரு. அது இல்ல சார் நான் கேட்டது. எந்த பஸ்ல ஏறுனா நான் பெரம்பூருக்கு போய் சேர முடியும்னு கேட்டேன். எந்த பஸ்லயும் ஏறலன்னா போக முடியாது. ஐயோ, உன்னை எவ்வளோ இங்க உட்கார வச்சது? அந்த பஸ் எங்கேயா போகுது? எது அந்த 222? அதே 222 தான். காலியா இருக்க? ஆமா காலியா தான் இருக்கு. ஓடி போய் ஏறாங்களா? ஆமா ஓடி போய் ஏறாங்க. அதே நீங்க கேட்ட இடத்துக்கு தான் போகுது. பைக் பொறந்தவனே. ஓ சார், எவ்ளோ இன்டெலிஜென்ட்டா பதில் சொல்றீங்க சார். பரப்பே சார், நீங்க வெளியில வரணும்னா எப்படி சார் வருவீங்க? கதவை திறந்துகிட்டு தான். கதவை திறந்துகிட்டு தானா? கதவு முதல்ல திறக்குமா இல்ல நீங்க முதல்ல வருவீங்களா? முதல்ல கதவை திறந்திருக்கோம், அப்புறம் நான் வருவேன். ஓஹோ, அப்ப கதவு முடிந்தா வெளில வர முடியாது இல்ல? முடிந்தா வர முடியாதுல, முண்டோம். ஓஹோ, அறிவாளி சார், நீங்க வெளியில வாங்க ப்ளீஸ். என்ன படுத்துறானே? என்ன கிளம்பலையா நீ? நான் பெரம்பூர் போற ஐடியால இல்ல சார். உங்களை மாதிரி அதி புத்திசாலியை மென்டல் ஹாஸ்பிட்டல் சேர்த்து விடலாம் இருக்கேன். மென்டல் ஹாஸ்பிடலா என்ன சொல்ற? அரை மென்டலா அண்ணா நகர் பஸ் எப்பங்க வரும்? கோயம்பேடு பஸ் போனதுக்கு அப்புறம் வரும். கோயம்பேடு பஸ் எப்ப வரும்? கன்னத்தில் முத்தத்தில் நீரம் அது காயவில்லை. கண்களில் ஏனந்த கண்ணீர் அது யாராலே? எல்லாரும் வாங்க வாங்க, இந்த டிவிய கீதாவோட அப்பா வாங்கி கொடுத்தாரு. உட்காருங்க, உட்காந்து பாருங்க, உட்காருங்க, உட்காருங்க. இந்த டிவில பாட்டு பாடுது, ஆனா கேட்கவே மாட்டேங்குது. கேக்குது ஆனா படம் தெரிய மாட்டேங்குது. தெரியலன்னா பரவாயில்ல, படா
அகரவாய் சாய்ந்து விட்டாய் ஆரிரரோ பாடு ஆரிரரோ இவர் யார் எவரோ பதில் சொல் எதிர்காலத்துக்காகத்தையும் வாக்கியும் தியாகம் பண்ண தெய்வம் எங்க அக்கா எங்களுக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து அப்பா அம்மா எல்லாமே எங்களுக்கு அக்கா தான் அப்பா அம்மாவை நாங்க போட்டோல தான் பார்த்துருக்கோம் நாங்க குழந்தையா இருக்கும் போதே எங்க அப்பா அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க அன்னில இருந்து எங்களுக்கு எல்லாமே எங்க அக்கா தான் எங்களை பெத்த தாய் மாதிரி பாத்துக்கிட்டாங்க எங்க சித்தப்பா தான் எங்களை வளர்த்தாரு எங்களுக்காக எங்க அக்கா கல்யாணமே பண்ணிக்கல அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்களை பார்த்துக்க ஆள் இல்லாம போயிடுமோன்னு வருத்தப்பட்டாங்க எங்க சித்தப்பா எவ்வளவோ சொல்லி அவங்க கேட்கல அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நாங்களும் அவங்க கூட இருக்கணும்னு கேட்டுக்கிட்டாங்க அதனால அவங்கள யாரும் கல்யாணம் பண்ணிக்க முன் வரல எங்க அக்கா கேட்ட மாதிரி நல்ல வரன்னு நினைச்சு எங்க சித்தப்பா ஒரு ஜாதகத்தை கொண்டு வந்தாரு அவங்களும் எங்களை கூட்டிட்டு போறதுக்கு சம்மதிச்சாங்க அவர் தான் எங்க அக்கா வீட்டுக்காரர் அவருக்கு சொத்து சொகம் எதுவும் இல்லைனாலும் நல்ல வரன்னு நினைச்சு அவங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சாரு எங்க சித்தப்பா மாமா ரொம்ப நல்லவர்னு நினைச்சு எங்க சொத்து பத்திரத்தை கூட அவர்கிட்ட கொடுத்துட்டாரு மனுஷங்க மனசை வேறுபடுத்தி பாக்குற கெட்ட எண்ணம் படைச்சவங்க அவங்க நாங்க நினைச்ச மாதிரி நடந்துக்கவே இல்லை எங்க அத்தை எங்க அக்காவோட சொத்துக்காக தான் அவங்க வீட்டு மருமகள் ஆக்கிக்கிட்டாங்க அக்காவை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க மருமக வந்தா மாமியாருக்கு உதவியா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அந்த அதிர்ஷ்டம் எனக்கு கிடையாது ஏண்டே எனக்கு டிஃபன் போடணும்னு ஐடியா இருக்கா இல்லையா ஏற்கனவே டிஃபன் ரெடி பண்ணி டேபிள் மேல வச்சிருக்கேனே அப்படின்னா நானே எடுத்து நானே போட்டுக்குவா அவர் வெந்நீர் கொண்டு வர சொன்னாரத்தை அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம் முதல்ல எனக்கு டிஃபன் வை லட்சுமி சுடுதண்ணி எங்க ஆபீஸ்க்கு டைம் ஆகுது நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அவ தம்பிகளை கவனிக்கவே உனக்கு நேரம் பார்த்தல உன்னை எங்க கவனிக்க போற சுடுதண்ணி தானே இரு நான் கொண்டு வரேன் வேண்டாத்த நானே வைக்கிறேன் பாவம் உங்களையும் சக்தியும் பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்பயே உங்களை அவங்க கண்டுக்கிறது இல்ல நாளை குழந்தை எப்படி கண்டுக்குவாங்க அவ புருஷனையே அவளால சந்தோஷமா வச்சுக்க முடியல இவ எங்க இருந்து குழந்தை பெத்துக்க போற எனக்கு என்ன தோணுதுன்னா தம்பிகளுக்காக கல்யாணத்துக்கு முன்னாடியே குடும்ப கட்டுப்பாடு பண்ணிருப்பாளோன்னு சந்தேகமா இருக்கு பாத்தீங்களா பாத்தீங்களா எப்படி பேசுறாருன்னு அவங்க சொன்னதுல என்ன தப்பு இருக்கு என்னங்க நீங்க வீட்ல ஒரு மாதிரி வெளியில ஒரு மாதிரி இருக்கீங்க எங்க அம்மாவோட குணம் உனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே என்னப்பா வெளியில உட்காந்துருக்கீங்க சாப்பிடல அத்தை சாப்பாடு போட்டு தரலக்கா பாத்தீங்களா இதுக்கு தான் உங்களோட வெளியில வர மாட்டேங்கிறேன் ஏமா பசங்களுக்கு சாப்பாடு போடாம வெளியே உட்கார வச்சிருக்க நானா போட மாட்டேங்கிறேன் அவங்க தான் உள்ள வர மாட்டேங்கிறாங்க தம்பி ஐயோ உடம்பு அனல கொதிக்குது தம்பி மத்தியானம் ஸ்கூல்லயே ரெண்டு தடவை வாந்தி எடுத்துட்டாக்கா இந்த விஷயத்த என்கிட்ட சொல்ல வேண்டியதானே பொய் சொல்லாதீங்க நான் உங்ககிட்ட சொன்னேக்கா நீங்க எல்லாம் கிராமத்து பசங்க உள்ள வந்தா எல்லாத்தையும் அசிங்க பண்ணிடுவீங்க அதனால வெளியில கடங்க நீங்க சொல்லவே இல்ல ஆர்ச்சாமி
ஒரு வாரமா சாயங்காலமான ஜுரம் வருதுன்னு சொல்றீங்க. இது அவ்வளவு நல்லதில்லை. இந்த மருந்து 1 ஹவருக்கு ஒரு தடவை கொடுங்க. நாளைக்குள்ள இது குறையலன்னா பிளட் டெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கும். அது சரி, தும்மினா டாக்டர், இருமினா டாக்டர். அவன் வேலை வேலைக்கு நல்லாதான் கொட்டிக்கிறான். அளவோட சாப்பிட்டா ஆயுசு 100 சொல்லிருக்காங்கல்ல, லங்கனம் பரம ஔஷதம்னு நினைச்சுக்க வேண்டியதா? வேணா கொஞ்சம் குடிப்பா. வேணாக்கா. இந்த ராத்திரி நேரத்தில் எங்கெங்க கிளம்பிட்டீங்க? எனக்கு இங்க நிம்மதி இல்லாதப்போ நான் எங்க போனா உனக்கு என்ன? வேண்டாங்க, நீ போய் உன் தம்பிகளை பார்த்து. உங்களை நான் போக விட மாட்டேன். உன்னை முழுசா புரிஞ்சுக்கிட்ட உத்தம புருஷ நான் தானே. அக்கா, கதவு தொறக்கா அக்கா, பயமா இருக்குக்கா, கதவு தொறக்கா. உங்களுக்கு பிடிக்குமேனா ஐயா வளையல் கொடுத்து அனுப்பினாருமா? ரொம்ப நல்லா இருக்கு. இந்தாங்கம்மா, நீங்க ஐயா கிட்ட கேட்ட பணம் அவர்கிட்ட கொடு. இருக்காது இருக்காது, வாங்க வாங்க. என்னாச்சு காலுக்கு? காலு சுருக்கிச்சு டாக்டர். வைங்க, நீங்களே தூக்கி வைங்க. நானே தூக்குறேன். ஐயோ அப்பா, 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 அப்பா. சுளுக்கு பிடிச்சிருக்கா? ஆமா பிடிச்சிருக்கு. இங்கயா? இல்ல இங்கயா? அங்க இல்ல. இங்கயா? அங்க இல்ல டாக்டர். குறங்கற இருங்க தம்பி. இவர் யூரின புடி. கால் சுளுக்கு எதுக்கு யூரின் புடி? ஏன் புடி கூடாதா? நான் டாக்டர், நீ டாக்டர், பரவாயில்ல விடு. கால் உனது, யூரின் உனது. கால் பிடிச்சுக்கங்க. எனக்கு என்ன, எப்படி சுளுக்கு பிடிச்சது? சந்தோஷமா இருக்கலன்னு ஒரு இடத்துக்கு போனேனா கால் ஸ்கிட் ஆகி மழுக்கிட சுளுக்கு மழுச்சு சவுண்ட் கேட்டு. நல்லா கேட்டுச்சு. அப்படி கேட்க கூடாதே. சரி பரவாயில்ல. இங்கயா? இல்ல இங்கயா? ஐயோ அங்க இல்ல. இங்கயா? அங்க இல்ல. வந்துரும். ஒண்ணும் பயப்படாத, நான் இருக்கேன். நான் இருக்கும் போது ஏன் பயப்படுற? இப்ப பாரு. எதுக்கு டாக்டர் துணையில கட்டுறீங்க? சொல்றேன், கரெக்டா சொல்றேன். இதுதான் பார்டர். பார்டர்? என்ன இப்படி பிரிக்கிறாங்க? இந்தியா பாகிஸ்தான் பார்டர் மாதிரி. இந்த மாத்திரையை வாங்கி சாப்பிடு. சூசாமா காமாயி. சூசாமா காமாயியா? என்ன பேரு இது? இல்ல சூசாமா சுளுக்கு சரியாக மருந்து. காமாயி காலை மத்தியானம் இரவு. நான் எழுதி இருக்கிற மருந்த தடவு, மாத்திரைய முழுங்கு, கம்ப்ளீட்டா கால் ஒரு வழி ஆயிடும். வேற எதை பத்தி இருக்கணுமா? பத்தியமா? இதுக்கு எதுக்கு? கால்ல தானே அடிபட்டிருக்கு. மட்டன் மட்டும் வேண்டாம். மட்டன் வேண்டாம், ஆடு பாவம். ஆடு அப்புறம் சிக்கனும் வேண்டாம், பறவை காய்ச்சல் வந்துடும். சிக்கன் வேண்டாம், சாப்பிடாத. சரி டாக்டர். மீன் சாப்பிடல? மீன் வேண்டாம், ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், அதையும் விட்டுரு. நான் வச்சு சாப்பிடாத. காய்கறி? காய்கறி சாப்பிடலாம். உருளைக்கிழங்கு வேண்டாம். வாயு? கத்திரிக்காய் வேண்டாம். அரைக்கும். வெண்டைக்காய் தொட்டனா வளவளன்னு இருக்கும். எல்லாரும் சொல்ற மாதிரி சொரக்காயும் பூசணிக்காயும் தண்ணி பண்டம் கால்ல அப்படியே இறங்கிடும். சாப்பிடாத. என்ன சரி சொன்னது? சாப்பிடலாமா? கீரை கால்ல தானே அடிபட்டு இருக்கு. கீரைக்கு அதுக்கு தாராளமா சாப்பிடலாம். சாப்பிடு. முருங்கீரை? முருங்கீரை வேண்டாம். உனக்கு ஏதாவது மூடு வந்து ஜேடா கூடமா பண்ணிட்டேன்னா உன் முட்டி வீக் ஆயிடும். வேண்டாம். சொல்றது கேளு. சாப்பிட மாட்டல? சாப்பிட்டா கால் ஒன்னோட. ஐயோ சாப்பிடாத. வேண்டாம். கொஞ்சோண்டு பாலு பிரிட்டாவது சாப்பிடலாமா? பாலு பிரிட்டு சாப்பிடுறதுல என்ன இருக்கு? சாப்பிடலாம். ஆனா பண்ணு வேண்டாம். டாய்லெட் வராது. ஏன் டாய்லெட் வராது? கப்புன்னு அடைச்சிரும். அடைச்சிரும். வேண்டாம். அப்புறம் மூளை வந்துரும். பாலும் வேண்டாம், கொழுப்பு. சாப்பிடாத. சாப்பிடாத. ஆமா டாக்டர் சார், இந்த பச்சை தண்ணியாவது குடிக்கலாமா? தண்ணி தாராளமா தண்ணி குடிக்கலாம். தண்ணி குடிக்கிறது உடம்புக்கு நல்லது தானே? தாராளமா குடிக்கலாம். ஆனா ஒரு விஷயம், காயம் ஆறுனதுக்கு அப்புறம் குடி. காய? காயமா? யாரு காயம்? ராஜகோபால். இவரை உள்ள கூட்டிட்டு போய் பார்டருக்கு கீழே டோட்டலா எடுத்துரு. டேய் டாக்டர் இங்க வா. கால் சுளுக்குன்னு வந்தா பார்டர் கட்டி அதை வெட்டி எடு. நான் சொல்றேன் உனக்கு. அம்மா கிட்ட கொடுத்தது அவ்வளவு உனக்கு. செருப்பு அடிக்காதீங்க, மூஞ்சி வீங்கிடு. இதுக்கு மேலயுமா? இங்கயா?
ஒரு சவால் விடுறேன். நல்லா இருக்கியா? ஏமா அப்படி பாக்குற? என்னக்கா என்னாச்சு? என்னாச்சுக்கா? என்னமா என்னாச்சு? என்ன விஷயம்க்கா சொல்லு. அவரே அவர் வந்திருக்காரு. அப்பா அவர் எதுக்கு வந்திருக்காரு கேட்டு சீக்கிரம் வழி அனுப்புங்க. வாங்க மாப்பிள்ள உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. என்ன எல்லாரும் அதிசயமா பாக்குறீங்க, மறந்துட்டீங்களா நான் உங்க அக்கா புருஷன்? பாண்டாட்டின்னு ஒருத்தர் இருக்கான் இப்பதான் ஞாபகம் வந்துச்சா? திரும்பி வர்றதுக்கு உனக்கு வெக்கம் இல்லாம இருக்கலாம், ஆனா உன் முகத்தை பாக்குறதுக்கு எங்களுக்கு கேவலமா இருக்க. நான் உங்க எல்லாரையுமே ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என் மனைவியை என் கூட அனுப்புங்க, நான் போயிடுறேன். ஒன்னு மாதிரி ஒரு குடும்பக்காரனோட எங்க அக்கா அனுப்ப சொல்றியா? உதவ வாங்கறதுக்கு முன்னாடி வெளியில போயிடு. செத்த பாம்பை ஏன்பா இன்னும் அடிக்கிறீங்க? நான் தெரிஞ்சோ தெரியாமலையோ தப்பு பண்ணிட்டேன், இல்லைன்னு சொல்ல. என் தப்ப சரி பண்ணிக்க ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. தயவு செஞ்சு லக்ஷ்மியை என் கூட அனுப்பி வைங்க. எங்க உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் எங்க அக்கா உங்க கூட அனுப்ப மாட்டோம். பிளீஸ் அப்படி சொல்லாதீங்க. அக்கா உங்க கூட வரமாட்டாங்க, முதல்ல நீ வெளியே போ. நிச்சயமா வருவா, ஒரே தடவை உங்க அக்கா கிட்ட கேளுங்க. நீ ஒன்னும் சொல்ல வேணாம், உன் கூட வரமாட்டேன்னு அக்கா வாயிலே சொல்ல சொல்றேன். என்ன நம்புங்க, பொண்டாட்டி இல்லாத கஷ்டம் எனக்கு இப்பதான் புரிஞ்சது. நான் உங்க கூட வரமாட்டேன்னு தைரியமா வந்து சொல்லுங்கக்கா. அவர் உன்ன ஒன்னும் செய்ய மாட்டாரு. நாங்க இருக்கோம்ல, நீ வாக்கா. நீங்க வாங்கக்கா. சொல்லு லட்சுமி. நீ எதுவும் பேசாத, எதுக்கு அமைதி நிக்கிறீங்க? உன் கூட வர முடியாதுன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லுங்க. ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் மறுபடியும் இந்த வீட்டுல கால் எடுத்து வைக்கணும்னா உங்க அக்கா இந்த வீட்டுல இருக்க கூடாது. தண்ணிய பார்த்து நீயும் கத்துக்கிட்டியா? அவங்க மாதிரி நீயும் பொறுத்து விட்டு போ, நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். பொறுத்து விட்டு போய் அவங்க மாதிரி வாங்குறத விட நான் இங்கேயே செத்து போயிடுவேன். சாவு, போ, சாவடி. யாரும் மிரட்டா, போ. நானு உங்க கூட வரங்க. ஏமா உண்மையா நீ மாப்பிள்ள கூட போறியாமா? ஆமாப்பா. நீங்க தான சொன்னீங்க கல்யாணம் ஆன பொண்ணு பிறந்த வீட்டுல இருக்க கூடாது, புகுந்த வீட்டுலதான் இருக்கணும்னு. அதனாலதான் நான் இவர் கூட போறேன். அக்கா நான் போறேன். வேடாக்கா சொன்ன குட்டியோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவ வாழ்க்கை பாழா போகிறத பத்தி யாராவது இது வரைக்கும் யோசிச்சு பாத்தீங்களா? ஊர்ல நாலு பேர் இவளை பார்த்து பலவிதமா பேசுறாங்க. அந்த குரங்கு பைய தலைமுடிய ஊதி ஊதிக்கிட்டு இவளை நான் வச்சுக்குவான்னு என்கிட்டயே வந்து கேக்குறான். அதை என்னால ஜீரணிக்க முடியல. அப்பா அவங்க பண்ணதெல்லாம் மறந்தீங்களா? அதெல்லாம் அப்ப. இப்ப அவங்க எல்லாம் எப்படி மாறி இருக்காங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? உங்க அக்கா இந்த நிலைமைக்கு ஆளானதுக்கு அப்புறம் தனக்கு கல்யாணம் ஆனதையே மறந்து போய் வாழ்ந்துகிட்டு இருக்கா. எப்ப புருஷன் கூட போறேன்னு சொன்னாலோ அப்பவே தனக்கு ஒரு குடும்பம் இருக்குன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாடா. அதுதான்டா புருஷன் பொண்டாட்டிங்கிற பந்த பாசங்கிறது. எப்பவுமே நம்ம லட்சுமி அவ புருஷன் கூட வாழணும் தான்டா நம்ம எல்லாம் ஆசைப்பட்டுகிட்டு இருந்தோம். நான் ஏன் சந்தோஷத்துக்காக போல
என் தம்பிங்களுக்காகத்தான் போறேன். அவங்க பொண்டாட்டிங்களோட அவங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான். இங்க பாரு கீதா, என் தம்பியோட மனசு குழந்தை மாதிரி இருக்கும். எப்ப பார்த்தாலும் விளையாட்டுத்தனமாவே இருப்பான். அவங்க கூட நீ சண்டை போடாத. இனிமே அவனுக்கு எல்லாமே நீ தான். அருச்சாமி, நான் போறேன். என் மேல கோவமா? என் கூட பேச மாட்டியா? சரி, அப்பனா நான் போல. அக்கா, அக்கா நீங்க நல்லா இருந்தா போதும்க்கா. உங்களோட சந்தோஷம் தான்க்கா என்னோட சந்தோஷம். அக்கா இது நீங்க வச்சுக்கோங்க. இது இருக்கிற வரைக்கும் நான் உங்க கூடவே இருக்கிற மாதிரி. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் உடனே வந்து நிப்பேன். அரிசாமி, நீ உடனே பத்மா வீட்டுக்கு போய் அவளை கூட்டிட்டு வா. நான் என் புருஷ வீட்டுக்கு போயிட்டேன்னு சொல்லு, அவ உடனே வந்துருவா. நான் வரேன். மகராசியா இருமா. வா லட்சுமி. எங்களால உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. இந்த ஜென்மத்துல நாங்க உங்க வீட்டுக்கு வரமாட்டோம். எங்க அக்கா சந்தோஷமா இருந்தோம், அதுவே எங்களுக்கு போதும். உறவு காத்த கிளியா மாத்த லக்ஷ்மிய தேடி கோயம்புத்தூருக்கு பறக்க போறேன்டா. லக்ஷ்மிய ஆசைய நிராசையாக்கிட்டு கோயம்புத்தூருக்கு போயிட்டா நான் சும்மா இருந்துருவேன் நினைச்சியா? பரவாயில்லம்மா, ராத்திரி எல்லாம் ட்ரெயின்ல வந்திருக்க, ரொம்ப அலுப்பா இருக்கும். இந்த இந்த பால குடி. உனக்கு பாக்கெட் பால் பிடிக்காதுங்கிறதுனால பசும்பாலையே நான் கறந்து கொண்டு சொன்னேன். இந்தம்மா அலுப்பெல்லாம் போயிடும். பாத்துமா சுற்ற போகுது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா, நானே உனக்கு சாம்பிராணி போட்டு விடுறேன். பயந்துட்டியா? காஃபி. காஃபியா? இதுல எங்க இருக்கு காஃபி? இங்க. அய்யோ, காஃபி கட்டிடுச்சா? இருங்க தொடச்சு விடுறேன். ஏய், தொடக்க கூடாது. உங்களுக்கு எதுக்கத்த இவ்வளவு சிரமம்? இதுல என்னமா சிரமம்? என் பொண்ணு இருந்தா நான் செய்ய மாட்டேனா? வியாபார விஷயமா நாங்க கோயம்புத்தூர் போறோம். அப்படியே லட்சுமியை பாத்துட்டு வந்துடலாமே. அட்ரஸ் வாங்கிட்டு வர சொன்னா அந்த குரங்கு பையன் எப்படி நல்லவனா மாறினா? சரி சரி சொல்றேன், எழுதிக்க. சொல்லுங்க. கோயம்புத்தூர் பீச் பக்கத்துல. கோயம்புத்தூர் பீச் பக்கத்துல. ஹார்பர் பக்கத்துல. ஹார்பர் பக்கத்துல. கண்ணமாப்பேட்டை பக்கத்துல. அவ்வளவுதான். அட்ரஸ் சரியா இருக்கேன்னு பாருங்க. ஐயையோ, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். டேய் மடையா, இது கிராமம் இல்லடா, பட்டணம். இங்கெல்லாம் ஸ்டைலா இருக்கணும். இங்க கொஞ்சம் ஏமாந்தா கூட நம்மள குனிய வச்சு கும்பிடுவானுங்க. அப்பப்ப இங்கிலீஷ்ல பேசணும். யாராவது நமக்கு உதவி பண்ணா சாரி சாரின கைய கொடுக்கணும். நம்ம மோசம் பண்ணா தேங்க்யூ அப்படின்னு சொல்லணும். ஒரு வாரம் கழிச்சு வந்தா கூட பரவாயில்லையா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்.
ஓஹோ பாப்பா ஒண்ணு இல்ல அண்ணே, நடந்து போறவங்கல இருந்து கார்ல போறவங்க வரைக்கும் இறங்கி வணக்கம் சொல்றாங்கன்னா இவர் எவ்வளவு பெரிய மனுஷனா இருக்கணும். உன்னதான்டா. சரிடா, சரி சரி சரி, வளவலன்னு பேசிட்டு இருக்காத. முதல்ல வேலையை முடி, அதுக்கப்புறமா எனக்கு போன் பண்ணி பேசு. ஆமா, ஒரு விஷயத்த சொன்ன புரிஞ்சுக்கடா, அதையே திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருந்தா எப்படி பதில் சொல்றது? முடிவு கோயம்புத்தூர் பீச் பக்கத்துல. கோயம்புத்தூர்ல பீச்சா? கோயம்புத்தூர்ல பீச் இல்ல, நேரம் சொல்லுதே உனக்கு தெரியுமா? அவனுக்கு அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அவங்க சிட்டி பீப்பிள். எல்லா தண்ணியும் ஒரே இடத்துல வந்து விழுந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் பீச். பீச்சில் நமக்கு என்ன வேலை? பீச் பக்கத்துல ஹார்பர் இருக்குல்ல? ஆமா, ஹார்பர் பக்கத்துல கண்ணமாப்பேட்டை இருக்கு. ஆமா, கண்ணமாப்பேட்டை தான் நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்க. கண்ணமாப்பேட்டை பக்கத்துலயா? 9th ரோ அங்கதான் இருக்கல. எந்த அட்ரஸ்? இத புடிங்க. அட்ரஸ் கொடுத்த வீட்டு திருப்பி கொடுத்துடலாம் சார். யார் வீட்டுக்கு போறீங்க? லட்சுமி வீட்டுக்கு. லட்சுமியா? நம்ம லட்சுமி எனக்கு நல்லா தெரியுமே. வெரி சாரி சார். வாங்க. வாங்க வாங்க வாங்க. ஏதாவது ஒரு பெரிய ஹோட்டல பார்த்து சாப்பிட்டுட்டு அப்புறம் லட்சுமி வீட்டுக்கு போவோம். எப்படி? ரொம்ப தேங்க்ஸ். அந்த மூட்டையில அப்படி என்னதாங்க இருக்கு? அது உனக்கு எதுக்குடா? அது உனக்கு எதுக்குடா? உனக்கு எதுக்குடா அது? அவங்க சிட்டி பீப்பிள், சாப்பாடு வச்சிருப்பாங்க, துணி வச்சிருப்பாங்க. உனக்கு எதுக்குடா வந்துச்சு? நீங்க வாங்க. மூட்டை சரியான வெயிட்டா இருக்கு. கொஞ்சம் இருமா. 12 வருஷம் கழிச்சு ரெண்டு பேரும் ஒண்ணா சேர போறீங்க. இந்த பாலையை ரெண்டு பேரும் ஒண்ணா சாப்பிடுங்க. மறுபடியும் உனக்கு சாந்தி முகூர்த்தம் நினைச்சுக்க. சாந்தி முகூர்த்தம்னா? அக்கா பேர் லட்சுமி, ரேவதி நட்சத்திரம். ஆச்சரியமா இருக்கு. என்ன விசேஷம்? மருமகளை கூப்பிட்டு கோயிலுக்கு வந்திருக்கீங்க? இவளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அதான் அர்ச்சனை பண்ணலாம்னு வந்தேன். அப்படியா? லட்சுமி, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. அப்பா, எப்படி பார்க்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தம்பி, ஆறுமுகசாமி, கீதா, பத்மா, பூ, போண்டா, பக்கத்து வீட்டுக்கான, எது வீட்டு நந்தா, எல்லாரும் நல்லா இருக்காங்களாப்பா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. நீ எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. என் அத்தை என்ன நல்லா பாத்துக்கிறாங்க, என் வீட்டுக்காரரு என்ன நல்லா பாத்துக்கிறாரு. சம்மந்தி, நீங்க போய் முதல்ல குளிச்சிட்டு வாங்க, சாப்பிட்டு பேசுங்க. வாங்கப்பா வாங்க. சரிம்மா. என்ன பையனை அப்படி பாக்குறீங்க? சாப்பிடுங்க. அம்மாடி, அடுப்பு மேல பாயசம் வச்சிருக்கேன், கொஞ்சம் எடுத்துட்டு வாமா. சம்மந்தி, கோச்சப்படாம சாப்பிடுங்க. என் பொண்ணை இந்த நிலைமையில நான் பாப்பேன்னு கனவுல கூட நினைச்சு பாக்கல. உங்களுக்கு எல்லாம் நான் எப்படி நன்றி சொல்லுவேன்னு தெரியும். பெரிய வார்த்தை எல்லாம் எதுக்கு மாமா சொல்றீங்க? இங்க அக்கா இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கறது தெரிஞ்சா அங்க தம்பிங்க வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாங்க. நீ சொக்க தங்கம் தானே.
ஜோடி பாடி ஒன்னால போற வாடி மெல்ல மெல்ல கிட்ட வந்து ஒன்ன அழ போறண்டி வருஷமா மருமகளே நினைக்காதவங்க இப்ப லட்சுமிய நல்லா பாத்துக்கிறாங்கன்னா என்னால நம்பவே முடியலங்க. அவனும் சும்மா வந்து கூட்டிட்டு போல, அதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்குது. என்ன சொல்றீங்க? என்ன விஷயமோ அதை மட்டும் பேசுங்க. கொஞ்சமாவது அறிவு இருக்காயா? கட்டின பொண்டாட்டிய பிறந்த வீட்டுல விட்டுட்டு வந்துட்டேன், உடனே போய் பொண்டாட்டிய கூட்டுவாயா? இதை சொல்றதுக்கு வந்த மரியாதையே இந்த துள்ளாத கண்ணு உட்காரு. உன் ரூட்டுக்கு நாங்க ஒண்ணு சாப்பிடறதுக்கு வரல. நீ அனுபவிச்சுட்டு இருக்கிற சொத்துல லட்சிக்கு மட்டும் இல்ல, எங்க மாப்பிள்ளைகளுக்கும் பங்கு இருக்குது. நீ என்னவோ அந்த சின்ன பசங்களை நல்லா பாத்துக்குவீங்க நினைச்சு சொத்து எல்லாத்தையும் உன்ற பேர்ல கொடுத்து போட்டா அந்த புறம்போ கிழவன். நீ கட்டினவள வேட்டி போட்டு சொத்து எல்லாத்தையும் அஜால் குஜால அனுபவிச்சுட்டு இருக்க. இங்க பாரு, அவனுக்கு ரெண்டு பேர் மேஜர் ஆகி கல்யாணம் பண்ணி போட்டானுங்க. ஊர் பிரசிடண்டா நான் உனக்கு சொல்லிக்கிறேன். இப்பவே போய் எங்க மாப்பிள்ளையும் கிட்ட வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி சொன்னேன்னு வச்சுக்கோ. அத்தனை ஆவத்து போட்டு அம்மனமா நிக்கணும். என்ன மிரட்டுறீங்களா? கோமனும் கூட. நீ சும்மா இருடா, அவன் பேசுறத மனசுல வச்சுக்காதீங்க. ஏதோ பிரச்சனை போல இருக்கு. காலையில இருந்து அவனுக்கு மூடு சரியில்லை. நல்லா இல்லன்னா சரியா வச்சுக்கோணும். ஊர் பிரச்சனை நான் சொல்றேன், அப்புறம் ஏட கூட மாய் போயிடு. சரி சரி, இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? எங்க பிள்ளைங்க அங்க நிம்மதியா வாழ்ன அவ்வளவுதான். அந்த பைத்தியக்காரி அங்க இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. மரியாதை அவளை கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்துற வழியை பாரு. ஒரு பிரசிடண்டா சொல்லி போடலாம. அந்த அளவுக்கு ஊர் பிரசிடண்டா மிரட்டிட்டு வந்திருக்கிறனாக்கு, அதனாலதான் பயந்து போய் அவன் பொண்டாட்டி கூட்டு போயிருக்கிறான். பாவம், அந்த பிள்ளைக்கு ஒண்ணு தெரியாது. என்ன கஷ்டப்படுதோ என்னவோ.
நமக்கு நம்ம பொண்ணுங்க வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். அவ எப்படி போனா நமக்கு என்ன? ஏமா, நீ நல்ல சுயநினைவோட தான் உன் சொத்துக்களை உன் புருஷனுக்கு எழுதி வைக்கிறியா? ஆமாங்க, என் புருஷன் இன்னும் பெரிய பெரிய வியாபாரம் பண்ணணும்னு தான் நான் இந்த சொத்தை எழுதி கொடுக்கறேன். ஏமா, இது எனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் தான் இருந்தாலும் கேக்குறேன். நாளைக்கு ஒருவேளை வியாபாரத்துல லாஸ் ஆகி நடு ரோட்டுக்கு வர வேண்டியதாயிடுச்சுன்னு வச்சுக்க, அதனால பாதி சொத்தாவது உன் பேர்ல இருக்கிறதா உனக்கு நல்லது. இல்ல இல்ல வேணாம், எல்லா சொத்தையும் அவர் பேருக்கே எழுதிடுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது. என் புருஷன் என்ன நல்லபடியா பாத்துக்கிறாரு இல்லங்க? ஏன் சார், இவ்வளவுதானா இன்னும் ஏதாவது டவுட் இருக்கா? சாரி, கையெழுத்து போடுங்க. இப்ப சந்தோஷம் தானே? மென்டலா இருக்கும் போது சொத்து பத்திரத்துல கையெழுத்து போட செல்லாது. அதுக்குதான் அது பைத்தியம் எல்லாம் தெளிவாயிடுச்சுன்னு ஊரெல்லாம் நம்ப வச்சோம். இப்ப அந்த ஆஸ்தி எல்லாம் நமக்கு சொந்தமாயிடுச்சு. ஹலோ டார்லிங். இதுக்கெல்லாம் ஒண்ணு குறைச்சல இல்ல. ஏன் டார்லிங் இவ்வளவு கோபமா இருக்க? அண்ணே, இந்த குழந்தைய பாத்துக்கோ. கொஞ்சம் அந்த பக்கம் வரீங்களா? நீங்க என்ன முத முதல்ல பார்த்தப்போ என்கிட்ட என்ன சொன்னீங்க? என் பொண்டாட்டி ஒரு பைத்தியக்காரி, அவ கூட குடும்ப நடத்தி பல வருஷம் ஆயிடுச்சு. அவளுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லன்னு என்கிட்ட சொன்னீங்க. அத நம்பி தானே தாலி கூட கட்டாம உங்களுக்கு ஒரு பிள்ளை பெற்றிருக்க? ஏண்டா, அந்த பைத்தியக்காரி மறுபடியும் வந்த விஷயத்தை உன் தங்கச்சி கிட்ட சொன்னியா? சொன்னேன் மாமா. அத பத்தி நீ ஏன் கவலைப்படுறன்னு சொன்ன? நல்லா சுத்துங்க, அவ பின்னரே நல்லா சுத்துங்க. உங்களை நம்பி நான் என்னைய கொடுத்ததுக்கு நானே என் பிள்ளைய எங்கயாவது போய் சாக வேண்டியது இல்ல. நீ இங்க வந்தா மாமா, நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆவாதீங்க, உட்காருங்க. அட பைத்தியம், இவ்ளோ நாள் மாமாவ கூட இருந்தது சொத்துக்காக தான். இப்ப சொத்தெல்லாம் மாமா கைக்கு வந்தாச்சு. இதுக்கு மேல அவளை என்ன பண்றோம் பாரு. போடி இந்த பாத்திரத்தை தேய்ச்சிட்டு அந்த துணி எல்லாம் துவைச்சு போடு. என் புள்ள உன் கழுத்துல தாலி கட்டின பாவத்துக்காக உன் உயிர் இருக்கிற வரைக்கும் உனக்கு சோறு போடுறோம். அத தின்னுட்டு நாய் மாதிரி வீழ்ந்து கட. என்னடி, என்னமோ கைய உடஞ்ச மாதிரி பில்ட் அப் குடுக்குற? உன் கைய மிதிச்ச உனக்கு வலிக்காதா? ஏய், யா அத்தை நல்லவங்களா இருக்கறதால வீட்டு வேலைக்காரியா இருக்க. இதே வேற யாராவது இருந்திருந்தா உன் மேல கிருஷ்ணாயில ஊத்தி கொளுத்தி இருப்பாங்க. ஒழுங்கு மரியாதையா வாயை முடிச்சுட்டு வேலைய பாரு. நல்லவங்க மாதிரி நடிச்சு என்ன மோசம் பண்ணிட்டீங்கல்ல? ஆமா, மோசம் தான் செஞ்சோம். அப்படிதான் டி செய்வோம். என்னடி செய்வ? போடி. இது நீங்க வச்சுக்கோங்க. இது இருக்கிற வரைக்கும் நான் உங்க கூடவே இருக்கிற மாதிரி. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் உடனே வருவேன். நீ என்ன அடிச்சது மட்டும் ஆறு சமைக்கு தெரிஞ்சது, இங்க வந்து உன்னை அவன் அடிச்ச கொண்டுடுவான். உன் தம்பியோட ஆட்டம்லாம் உன் ஊர்ல, இங்க வந்து ஆட்டம் காட்டினா குருவிய சுடுற மாதிரி சுட்டு தள்ளிடுவேன். அம்மா, இவன் என் கண்ணு முன்னாடியே வரக்கூடாது. இந்த பைத்தியத்தை ஸ்டோர் ரூம்ல போட்டு பூட்டி வச்சு. இந்த சனிய முகத்தை பார்க்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. என்ன என்ன பூ மாதிரி வச்சு பார்த்துப்பேன். எதுக்காக என் தம்பிங்க கிட்ட போய் சொன்னீங்க? உன்னை பூ மாதிரி வச்சு பாத்துக்கிறதுக்கு அன்னைக்கு உன்கிட்ட சொத்து இருந்தது. இன்னைக்கு என்னடி இருக்கு? என்னைக்காவது எனக்கு சந்தோஷத்தை கொடுத்திருப்பியா, நிம்மதியை கொடுத்திருப்பியா? அதெல்லாம் கூட விட, ஒரு குழந்தையாவது பெத்து கொடுத்தியா? சத்தி வேண்டாண்டா, அவளை எதுவும் கேட்காத, அவங்க தம்பி கிட்ட சொல்லிடுவாளா? என்னடி, உன் தம்பி கிட்ட சொல்லுவியா? உன் தம்பி கிட்ட சொன்னா நான் பயந்துருவேன். இங்க பாரு, என்ன அவமானப்படுத்தின உன் தம்பிகளை நான் சும்மா விட மாட்டேன். உன்னையும் உன் தம்பிகளையும் இல்லாம பண்ணிடுவேன். போன் பண்றேன். போன் பண்ணி எத்தனை தடவை பண்ண கேப்பேன்? பண்ணுடு. ஹலோ, உன் அக்கா பேசணுமா? அண்ணா, அக்கா அக்கா பேசுறா. அக்கா, நான் சின்னவன் பேசுறேன். தம்பி. அக்கா, நாரிசாமி பேசுறேன். அக்கா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க. மாமா உங்களை நல்லபடியா பாத்துக்கிறாரா? மாமா என்ன நல்லா பாத்துக்கிறாரு. ஆரிச்சாமி, நீ எனக்கு ஒரு
உதவி பண்ணுவியா? சொல்லுங்கக்கா, என்ன பண்ணணும்? எனக்கு உடம்பு சரியில்லை. உங்க மாமா எனக்கு வைத்தியம் பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கு நிறைய பணம் செலவாகுமா? நீ கொஞ்சம் அனுப்பி வைக்கிறியா? என்னக்கா அப்படி கேட்டீங்க? உங்க உடம்பு முதல்ல பாத்துக்கோங்க. எவ்வளவு பணம் வேணும்? நிறைய பணம் வேணும். உடனே அனுப்புறக்கா. அக்கா, உன்னை பார்க்கணும் போல இருக்குக்கா. வேணா வேணா, நீங்க இங்க வர வேணா. நீங்க இங்க வந்தா அவங்க உங்களை சுட்டு. அக்கா, 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 அக்கா. ஏய், இவ்வளவு ரூம்ல போட்டு போட்டு. வேணா வேணா. சித்தப்பா, உண்மையை சொல்லுங்க, அக்காவை அவங்க நல்லா பாத்துக்கிறாங்களா? ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்கடா. என் கண்ணாலேயே பார்த்தேன்டா. ஆஸ்பத்திரிக்கு போனா உடம்புக்கு முடியலேன்னு அர்த்தமா? தாயாகணுங்கிற ஆசை அவளுக்கு இருக்காதா? குழந்தைக்காக செக்அப் பண்றதுக்காக பெரிய டாக்டர் கிட்ட போறேன்னு என்கிட்டயே சொன்னாங்க. நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானே? இதுல என்னங்க உங்களுக்கு சந்தேகம்? பாவம், அண்ணிய டாக்டர் கிட்ட காமிச்சாங்களோ என்னமோ, முதல்ல பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஏயா பரமோ, இன்னையோட ஒரு வாரம் ஆச்சு, பாக்கெட்ல இருந்த பணத்தெல்லாம் ஐஸ்கிரீமாவே தின்னு தீக்கிறேன். இது வரைக்கும் லட்சுமியை கண்ணில் காட்டல. இது எப்படி அம்மா? லட்சுமின்னு சொல்ல போருமா? அட்ரஸ் வேணாமா? இத புடிங்க. அட்ரஸ் அட்ரஸ் அஜித்தும் காதலிச்சு கட்டிட்டாங்க. அதே மாதிரி ஜோதிகாவும் சூர்யாவும் கட்டிக்க போறாங்க. அதே மாதிரி நீயும் லக்ஷ்மிய கல்யாணம் பண்ணிக்க போற. இந்த மூஞ்சி நம்ம பார்த்த மாதிரி இருக்கு. எத்த மூடிட்டு சும்மா இருக்கு, இல்லனா எஸ் புண்ணாயிடும். அட்ரஸ் கண்டுபிடிச்சு சொல்லுவீங்களா? ஏன் அவசரப்படுற? விவரமா சொல்றேன் கேட்டுக்க. ராணிப்பேட்டையில ஆறாவது தெருவுல சிகப்பு கலர் பெயிண்ட், கருப்பு கலர் கேட்டு, தென்னமரம் எல்லாம் நிறைய இருக்கும். அந்த தென்னமரத்துல ஏறி பார்த்தன்னா ரைட் சைடுல லக்ஷ்மியோட வீடு தெளிவா. போறோம், மேட்டர் க்ளோஸ் பண்ணுங்க. லட்சுமியோட அட்ரஸ் தெரிஞ்சு போச்சு, அவரு காசை கொடுங்க. எவ்வளவு கொடுக்கணும்? கிளிக்கு 200, எனக்கு 200, 400 கொடு. 400 ரொம்ப ஜாஸ்தியா இருக்க. 400 இருக்குல்ல? ஐயோ, எமூட்ட எமூட்ட. இந்தாயா அப்பா. என்னையா தூக்கி பாக்குற? வெயிட்ட வச்ச குறைதா இல்லையான்னு சொல்லிடுவேன். தெரிஞ்சுட்டாலும் என்னது? வாங்க லட்சுமி வீட்டுக்கு போவோம். போலாம். ஆறாவது தெரு, ஆறாவது தெரு. சிகப்பு கலர் பெயிண்ட், கருப்பு கலர் கேட்டு, ஜோசியக்கார சொன்ன மாதிரி தென்னமரம் கூட இருக்கு. கிளி ஜோசியக்கார சொன்ன மாதிரி கரெக்டா இருக்குடா. சரி சரி, யாரும் பாக்கிறதுக்கு முன்னாடி நீ மரத்த மேல ஏறி பாரு. யார் பார்த்தா நமக்கு என்ன பயம்? நம்ம என்ன தேங்காய் பறிக்க வந்தோம்? அட்ரஸ் கண்டுபிடிக்கலாம் வந்திருக்கோம். இந்த மரத்து மேல ஏறி பார்த்தா லட்சுமி வீடு தெரிய போதே. நம்மளை விட வேகமா இருக்கனே. ஏதா ஏதா தெரிஞ்சுதா? தெரியுது, ஸ்டுடியோ தெரியுது. நயன்தாராவும் சிம்புவும் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஷூட்டிங்க பத்தி பேசாத முதவி. லட்சுமி வீடு தெரியுதா பாரு, அந்த பக்கத்துல பாரு. தெரியுது, நல்லா தெரியுதா? என்ன தெரியுது? கண்ணம்மா பேட்டை. என்ன தைரியம் இருந்தா பட்ட பகல்ல தேங்காய் மரத்துல ஏறி திடுவேன். மூதேவி, போன வாரம் நாங்க ஊர்ல இல்லாதப்ப நீங்க தான் வந்து தேங்காய் திடுறீங்களா? எங்களுக்கு எதுக்கு? எதுக்கு மரத்துல ஏற வச்ச? லட்சுமிக்கு. ஏலே, என்ன சொல்லுத? லட்சுமி மரத்து மேல இருக்களா? இல்லையா, கோயம்புத்தூர் பக்கத்துல பீச் இருக்குல்ல, பீச் பக்கத்துல ஹார்பர் இருக்குல்ல, அதுல பக்கத்துல தான் லட்சுமி வீடு இருக்கு. ஏல, நீ திருநெல்வேலி காரணிக்கு அல்வா கொடுக்க நினைக்கிறியா? ஏ, கோயம்புத்தூர்ல ஏதுல பீச்? எங்களுக்கு கிட்ட எங்க நினைக்க தெரியும்? அந்த ஜோசிய காரண கேளு. இல்ல அதுக்கு பாத்தீங்களா, உங்களை இப்படி விட மாட்டேன். உங்களை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துறேன் பாரு. ஏ, போடுங்க. இதுகோ சார், நீங்க கேட்ட பணம் வீட்டு மேலே கொடுக்க நமக்கு ரொம்ப கஷ்டம். ரைஸ் மில் பத்திரம் கூட எடுத்துட்டு வந்திருக்கோம், இது கொடுக்க முடியுமா பாருங்களா. அச்சா அச்சா, தேங்க்ஸ். ராம் ராம் ராம். கீழே வரக்கூடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்க? போடி அங்க. அந்த ரூம்ல நான் இருக்க மாட்டேன், எனக்கு பயம். என்னடி பசங்க, மேல போடி. போட்டுனோ? ஏன் என்ன இப்படி போட்டு அடிக்கிறீங்க? போடி, போன் சொல்றல. யாருமா நீங்க? லட்சுமி தம்பியோட பொண்டாட்டி. உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோமா. உட்காருங்க, உட்காருங்க. பாத்தீங்களாமா, உங்க அண்ணி நிலைமை நினைச்சாலே வயிறு பத்திக்கிட்டு எரியுது. அன்னைக்கு என்னாச்சு? வந்த புதுசுல நல்லாதான் இருந்தா, போக போக அவளுக்கு பைத்தியம் முத்தி போச்சு.
என் பிள்ளைய அவளுக்கு வைத்தியம் பண்றதுக்காக ஆயிரக்கணக்கில் பணம் செலவழிச்சுட்டு தான் இருக்கான். இருந்தாலும் உங்ககிட்ட பணம் கேட்கறதுக்கு அவளுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லம்மா. பணம் கொண்டு வந்தீங்களா? கொண்டு வந்திருக்கா. முத்தம்மா பிள்ளைங்களை உள்ள கூட்டிட்டு போ. சாமானத்துக்கு வெளியில போடுவேனா அதுக்காக என்ன அடிப்பாங்க? என்ன எவ்வளவு அடிச்சாலும் வழியே தெரியாது. தம்பிங்க கிட்ட நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க. என்ன எனக்கு எனக்கு தூக்கம் வருது. நான் தூங்க போறேன். நான் தூங்க போறேன். இருந்து சாப்பிட்டு போங்க. தம்பிங்க கிட்ட நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க. நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க. கீதா நில்லு. அங்க பார்த்ததெல்லாம் இவங்க கிட்ட சொல்ல போறியா? அங்க அண்ணி நரகத்துல இருக்காங்க. சொல்லாம எப்படி இருக்க முடியும்? ஐயோ புரியாம பேசாத. இந்த விஷயம் தெரிஞ்ச மறு நிமிஷம் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் அங்க போய் வெட்டி போட்டுட்டு அக்காவை கூட்டிட்டு வந்துருவாங்க. அந்த லூசுக்காக நம்ம வாழ்க்கை இழந்துட்டு நிக்கணுமா? ஆனா அண்ணி பாவம் ஆச்சு. அது அவங்களோட விதி. புருஷ அமையறதெல்லாம் அந்த ஆண்டவன் கொடுத்த வரம். அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? கண்ணை தொடச்சிட்டு வா. பத்மா அக்கா நல்லா இருக்காங்களா? ரொம்ப நல்லா இருக்காங்க. அண்ணன் கிட்ட பணத்தை கொடுத்துட்டோம். சமயத்துல பணம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொன்னாங்க. நீங்க சொன்னது உண்மைதான் மாமா. அண்ணிய பெரிய டாக்டர் கிட்ட காட்டுறாங்க. கீதா அக்கா எப்படி இருக்காங்க? கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மாறிட்டாங்க. அதான் சந்தோஷம் அதிகமானதுனால ஆனந்த கண்ணீர். ஓஹோ அக்கா கிட்ட பேசுனியா? என்ன சொன்னாங்க? அண்ணிய பார்த்ததே எனக்கு அழுகே வந்துருச்சுங்க. ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததுனால கீதாவுக்கு சந்தோஷத்துல அழுகே வந்துருச்சு. இல்ல கீதா. என்ன கீதா சின்ன கொண்டு மாதிரி உள்ள போ. அக்காவுக்கு பிடிக்கும் மருதான எடுத்துட்டு போனீங்க குடுத்தியா? போதும். வெளிநாட்டுல இருந்து பெரிய பெரிய ஆளுங்களா இங்கதான் வந்து இறங்குவாங்க. அதான் வள்ளுவர் கோட்டம் திருக்குறள் எழுந்தாரு அவர் கட்டின கோயில். வல்லவன் பஸ்ல கூட ஒரு போட்டோ இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி என்ன தெரியும்? இதெல்லாம் நிறைய சினிமால பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன்டா. டேய் மண்டை காலையில இருந்து பஸ் ஸ்டாண்ட்ல கால் கடக்க நிக்கிறோம். ஒரு பஸ் கூட காணாம நம்ம ஊரே பெட்டர்னே. என்ன தைரியடா உங்களுக்கு பட்ட பகல்ல நோ பார்க்கிங்ல நின்னுட்டு அசெம்பிளிய பாக்குறீங்களா? வேற என்ன பாத்தீங்க? ஏர்போர்ட் பார்த்தோம். அப்புறம் வள்ளுவர் கோட்டம் பார்த்தோம். வள்ளுவர் சாமி ஏர்போர்ட் வள்ளுவர் கோட்டம் ஒண்ணுக்கு 500னா மூணுக்கு 1500. நோ பார்க்கிங் கிட்ட நின்னதுக்கு 1000. மொத்தம் 2500 கட்டுங்க. சும்மா ரோட்ல நின்னு பார்த்ததுக்கு 2500 கட்டணுமா? ஏன் சினிமா பார்க்க பணம் செலவு பண்ணல? எக்ஸிபிஷன் பார்க்கிறதுக்கு செலவு பண்ணல? அப்படிதான் இதுவும் கட்டுங்க. இவர் எங்கே பார்த்தா பாரு வர்றா. அப்புறம் அவரை பார்த்ததுக்கு வேற தனியா ஃபைன் போட போறாரு. இந்த நேரத்துல அந்த பரம சரணம் தான் எவ்வளவு நல்லா இருக்கும். நீங்க என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா
குதிரைக்கு கண்ணை மறைப்பாங்க தெரியுமா, அதே மாதிரி கண்ணை மறைச்சுக்கணும், அதே மாதிரி அப்படிதான் போகணும். என்னையா இதை வேற லூசா கட்டி வச்சிருக்கேன், இதை கரெக்டா வையா, உன் சும்மா விட பெரிய சும்மா இருக்கு. இன்னொரு கேஸ் வந்துருச்சு. நல்ல நேரத்துல வந்து காப்பாத்தினாரு. இவருக்கு முதலமைச்சர் கிட்ட சொல்லி செலவு வைக்க சொல்லணும். ரோட்ல நடந்தா ஃபைன் கேக்குறாங்க, எதையாவது பார்த்தா ஃபைன் கேக்குறாங்க. என்ன பட்டணமா போங்க, நமக்கு ஒண்ணும் நஷ்டம் இல்லடா, 1250 ரூபாய் லாபம். எப்படி? ரயில்வே ஸ்டேஷன், மருதமல்ல, சத்யராஜ் வீடு எல்லாம் பார்த்தோம்ல, அதெல்லாம் சொல்லலையே. அட பாக்கண்ண, இப்படி எல்லாம் கை வச்சுட்டே நடக்க முடியாதே, நம்ம ஊருக்கே போலாம் வாங்க. இதனடா சோத்து மூட்டை என்னண்ணா குழா பக்கத்துல கொண்டு வந்துட்டீங்க? இந்த மூட்டையில இருக்கிறத காமிச்சன்னா நீ தலை சுத்தி கீழே விழுந்துருவேன், அப்புறம் உன் முகத்துல தண்ணி தெளிச்சுதான் எழுப்பணும். அதான் கூட்டு வந்தேன். இது உள்ள என்ன இருக்கு? டேய், நம்ம ஊர்ல மெக்கனாஸ் கோல்டு படம் வந்ததை பாத்தியா? இப்ப பாடுற மெக்கனாஸ் கோல்டு. என்ன தண்ணி தெளிச்சு எழுப்புறீங்களா? டேய், நம்ம எங்கடா இருக்கோம்? நம்ம ஊர்ல இருக்கோம். அப்ப லக்ஷ்மி அந்த ஊர்ல இருக்கா? ஆமா. ஹாய் டார்லிங், இந்த 50,000. யாருக்கு வேணும் இந்த பணம்? நீங்க அப்பப்ப வரதுனால அக்க பக்கத்துல உள்ளவங்களே என்ன தப்பா பேசுறாங்க. சரி, உனக்கு என்னதான் வேணும்? என்ன நீங்க மனைவி ஏத்துக்கலனால பரவாயில்ல, என் பையனுக்கு ஒரு இன்ஷியல் வேணுங்க. தங்கச்சி, அவர் ஏன் தொந்தரவு பண்ற? மாமா, சொத்தெல்லாம் உங்க பேருக்கு வந்துருச்சுல, இவளுக்கு எழுதி கொடுத்துருங்க. வேண்டாம் வேண்டாம், பையன் பேர்ல எழுதி வச்சிருக்க, அப்பதான் அவளுக்கு திருப்தியா இருக்கும். ராஜு, என்னடா உன் தங்கச்சி எப்ப பாரு கல்யாணம் கல்யாணம்னு சொல்லிக்கிட்டு இருக்க? பின்ன கேட்க மாட்டாளா? ஏதோ தனியா இருக்கியான்னு அறிமுகம் பண்ணி வச்சா அவ கையில குழந்தை வர கொடுத்துட்ட. லட்சுமி வீட்டுல இருக்கிற வரைக்கும் இது நடக்காது. வெரி சிம்பிள், அவளை பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிடுவோம். பைத்தியக்கார ஆஸ்பத்திரியா? எப்படி அனுப்புறது? பைத்தியம் தெளிஞ்சிருச்சுன்னு எப்படி நம்ப வச்சோமோ அதே மாதிரி இதையும் செஞ்சிருவோம். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க மாமா? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. அம்மா, என்னாச்சுமா? நீ சந்தேகப்பட்டது உண்மைதான், இந்த பொண்ணு உண்டாயிருக்கா. உன்னை எதுக்காகடி பூ போல வச்சு தாங்க? உங்ககிட்ட சொத்து இருக்கா இல்ல பணம் இருக்கா? உன்னை கட்டிக்கிட்ட பாவத்துக்கு ஒரு நாளாவது ஒழுங்க சுகம் கொடுத்துருக்கியா? அட்லீஸ்ட் ஒரு பிள்ளைய பெத்து என்ன தகப்பன ஆக்கிருப்பியா? அம்மா, இந்த நிலைமையில நீங்க இருக்கிறது நல்லது இல்லம்மா, உங்க வீட்டுக்கு போயிடுங்கம்மா. நான் கர்ப்பமா இருக்கிற விஷயத்த அவர்கிட்ட சொல்லணும். அம்மா, ஏய், எங்கடி போற? நான் அவரை பார்க்கணும். அங்கெல்லாம் போக கூடாது, உள்ள போ, ஓடி. விடு என்ன, நான் அவரை பார்க்கணும். போக கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும், போயிட்டு எங்கடி போற? போடி. என்ன பண்ணுவேன்? சீக்கிரமா வெளியில வந்துடுறா, வந்துடுறா. ஐயோ, நீங்களே பாருங்க, இந்த பைத்தியத்துக்காக நீங்க எவ்வளவு படுத்த செலவழிச்சு பைத்தியம் பார்த்தோம், இப்ப எங்களையே அடிக்கிறாளே. ஐயோ, இதே தொல்லையா போச்சமா? பைத்தியக்காரர் இப்ப வீட்டுல வச்சாங்க, அக்கம் பக்கத்துல நாங்க நிம்மதியா இருக்க வேண்டாமா? என்னமா இது, இந்த பைத்தியக்காரை இப்படியே விட்டு வச்சா நமக்கு தான் பிரச்சனை. நாமளே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து இவளை மென்டல் ஹாஸ்பிட்டல் சேர்த்துருவோம். அன்னைக்கு என் தம்பிங்களை கொல்ல பார்த்த, இன்னைக்கு என்னைய கொல்ல பாக்குறியா? ஆமா, நீ என்ன செய்வ? என்ன செய்ய போறனா?
சரியான சமயத்துக்கு வந்தீங்க. யாருக்குமா பைத்திய கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? என் மருமகளுக்கு தாங்க. பைத்திய ரொம்ப முத்தி போச்சுங்க. என் கழுத்தை நினைச்சு கொலை பண்ண வந்தா அது கூட பரவாயில்லைங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க மேலாம் கையில கிடைக்கிறத எடுத்து அடிக்கிறாங்க. ஏதாவது ஏடா குடமா அடிமணி எனக்கு பயமா இருக்கு. அதனாலதான் என் மனச நான் ரொம்ப கல்லாக்கிக்கிட்டு சொல்றேன். என் மருமகளை எங்கேயாவது பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல சேர்த்துருங்க. உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகும். சபாஷ், என் அத்தைக்கு மருமக மேல எவ்வளவு பாசம், அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க மேல எவ்வளவு அக்கறை. என் அத்தைக்கு தன்னோட மருமக மேல கெரோசின் ஊத்தி எரிக்கவோ இல்ல சமையல் பண்ணும்போது கேஸ லீக் பண்ணி கொலை பண்ணவோ தெரியாது சார். ஆனா என் மேல பாசம் இருக்கிற மாதிரி நடிச்சு என்ன பைத்தியம்னு உங்க எல்லாரையும் நம்ப வச்சு என்ன பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்ப மட்டும்தான் சார் அவங்களுக்கு தெரியும். இது எல்லாத்தையும் உடைச்சது நீங்க தானே? பாத்தீங்களா பாத்தீங்களா, இவளுக்கு பைத்தியம் இல்லாம வேற என்ன, நீங்களே சொல்லுங்க. ஏய் உன்ன நான் இப்ப என்ன பண்ணிட்டேன் நடிக்க வரீங்க? இந்த பக்கெட் எடுத்து நான் உங்களை அடிக்க போறேன்னு நினைச்சீங்களா? எதுக்கு சார் பயப்படுறீங்க? உங்களை சுத்தி இவ்வளவு பேர் இருக்காங்க, போலீஸ் இருக்கு, நீங்க ஒரு ஆம்பளை, இவ்வளவு இருந்து தனியா இருக்கிற என்ன பார்த்து நீங்க பயப்படுறீங்களே சார். ஆனா இந்த வீட்டுல இத்தனை பேர் சேர்ந்து தனியா இருக்கிற என்ன அடிச்சு கொடுமை பண்ண போது எதிர்க்கிறது தப்பா சார்? என் கையால அடி வாங்கின இவனுங்க எப்படி இருக்காங்க, அவங்க கிட்ட அடி வாங்க நான் எப்படி இருக்கேன் பாருங்க சார். நல்லா பாருங்க, நாலு சுவத்துக்குள்ள வச்சு அடிச்சா பூனை கூட புளிய மாறும் சார். சாரிம்மா, பொண்ணு யாரு பைத்தியம்னு சொன்னாங்களோ அவங்கதாமா பைத்தியம். இவங்க எவ்வளவு தெளிவா பேசுறாங்க, இவங்கள போய் பைத்தியம்னு சொல்றீங்க. இன்னொரு தடவை தப்பான கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்களை பிடிச்சி உள்ள வச்சிருவேன். வாங்க போலாம். இப்படிப்பட்ட பொண்ணை பைத்தியம் சொல்றீங்க, நீங்கதான் பைத்தியம். பார்த்தா படிச்சவங்க மாதிரி இருக்கீங்க, இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்க. அத இவ பேசுறத பார்த்தா இவளுக்கு பைத்தியம் தெளிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இனிமே நாம இங்க இருக்கிறது நல்லது இல்ல. நீ சும்மா இருடா. ஏண்டி உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? எனக்கு பைத்தியம்னு பத்து பேர் முன்னாடி சொல்லி அவங்களை கை கொண்டு சிரிக்க வைக்கிறியா? என்ன சொன்ன, உனக்கு பைத்தியம் இல்லையா? பணத்துக்காக என் வாழ்க்கையோட விளையாடின நீ பைத்தியம் இல்லையா? மனசாட்சிங்கிறது கொஞ்சம் கூட இல்லாம மிருக மாதிரி நடந்துக்கிற நீ பைத்தியம் இல்லையா? மகனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு மருமகளை கொடுமைப்படுத்துற நீ பைத்தியம் தானே? என்னடி ஊ இஷ்டத்துக்கு கதை அளந்துகிட்டு இருக்க? இல்ல நிஜத்தை சொல்றேன், நீங்க கேட்காமலேயே சொத்த எழுதி கொடுத்த. உங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக என் தம்பிகளை விட்டு தூரம் வந்த, உங்க காலுக்கு செருப்பு மாதிரி இருந்த, உனக்கு ஒரு பொண்ணு இருந்தா அவளை இப்படி கொடுமைப்படுத்துவியா? உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. மரியாதையா இங்க இருந்து வெளியே போக போறியா இல்லையா? இது ஏன் வீடு ஏன் சொத்து? இந்த வீட்டை விட்டு என்ன வெளியில போன்னு சொல்ல எந்த நாய்க்கும் உரிமை இல்ல. அப்போ நீங்க போய் மிரட்டினதுனாலதான் எங்க அக்காவை கூட்டு போனாங்களா? அவர் மனசு மாதிரி அக்காவை கூட்டிட்டு போலங்கிறீங்களா? மன்னிச்சிருங்க தம்பி, நாங்க ஏதோ தெரியாதனமா இந்த மாதிரி நடந்துகிட்டோம். மன்னிச்சு போடுங்க தம்பி, எங்க பொண்ணுங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நாங்க அப்படி செஞ்சு போட்டோம். அப்படின்னா உங்க பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக எங்க அக்காவோட வாழ்க்கை நாசம் பண்ணிட்டீங்களா? நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். அவங்களே ஏத்துட்டு கட்டின புருஷன் கிட்டே உண்மையை மறைச்சிட்டாங்க. நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக எங்க அக்கா வாழ்க்கையை நாசமாக்கிட்டீங்க. இப்ப திருப்தி தானே உங்களுக்கு? நடந்து போனதை பத்தி பேசி இப்ப என்னடா பிரயோஜனம்? லட்சுமி இப்ப எந்த நிலைமையில இருக்காலும் தெரியல, போய் பாருங்கடா. கோயிலுக்குள்ள இருக்கிற அம்மன் மாதிரி நகை அலங்காரத்தோட இருந்த பாவம் இப்ப உன்ன பிச்சைக்காரி மாதிரி தெருவுல உட்கார வச்சுட்டான். அத பத்தி கூட எனக்கு இப்ப கவலை இல்லடா. எல்லாரும் பார்க்கும் போது அந்த வீட்டுல இருந்து என்ன கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளினால, அதே வீட்டுல இருந்து அவளை பொணமான அனுப்பாம போனா என் பேர் பவானி அம்மா இல்லடா. அருச்சாமி, தம்பி, அக்கா, அக்கா, தம்பி, அருச்சாமி, என்னக்கா இதெல்லாம்? எதுக்காகக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்க? உங்களுக்காக நாங்க ரெண்டு பேரும் இருக்கிறத மறந்து போயிட்டீங்களாக்கா? எல்லாம் நல்லதுக்காக தான்ப்பா. ஆமாங்கய்யா, லட்சுமி மாவுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்துருச்சு. அக்கா அவங்க சொல்றது உண்மைதானா? இதுக்கு மேல நீங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. வா நம்ம வீட்டுக்கு போலாம். தம்பி நீ அக்காவை வீட்டுக்கு கூட்டு போ. அக்காவை இந்த நிலைமைக்கு ஆளாக்கினவங்கள ஒரு கை பார்த்துட்டு வரேன். தம்பி அவர் ஒண்ணு பண்ணிடாத. உன்னை குடும்பப்படுத்தினவங்க யாரும் இந்த பூமியில உயிரோட வாழக்கூடாது. என் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு அப்பா இல்லாம பண்ணிடாத. அக்கா, அக்கா, உங்க மாமா பண்ண கொடுமைக்கெல்லாம்
அந்த ராசையா தான் காரணம். அந்த பொண்ண தங்கச்சின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தா, அவங்க சொன்னதை எல்லாம் நம்பி உங்க மாமா அவங்க விரிச்ச வரையில விழுந்துட்டாரு. அவங்க இப்ப எங்க இருக்காங்க தெரியுமா? கண்ணை பார்த்ததும் கிறுக்கு பிடிக்குது, மறந்து வேண்டும் பேய்.
ராமா இந்த பத்திரத்துல ஒரு கையெழுத்து போடு. டேய் இது கிளப்புடா, எதுக்காக நீ இவ்வளவு அவசரப்படுறேன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியல. நீ உன் சொத்தை கொடுக்க போறது வேற எவனுக்கோ இல்ல, உன் மகனுக்கு. என் படப்பு தான் தாலி இல்லாத படப்பாயிடுச்சு. என் பையனுக்கு அது ஒரு இன்ஷியல் வேணும்னு. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? இவங்களுக்கு பாடம் போட்டுறதுக்கு. நீங்க உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வாய பொத்திக்கிட்டு மரியாதை வெளியே போங்கடா. நீ எதுவும் கவலைப்படாத மாமா, இவனுங்களை என் ஆளுங்க பாத்துக்கோனுங்க. கொஞ்ச நேரம் நீ வேடிக்கை பாரு மாமா. என்ன செய்ய போறமா? இந்த விஷத்த அவன் வாயில ஊத்தி உண்மைய தானா கக்க வைக்க போறோம். இன்னும் 10 நிமிஷத்துல இந்த விஷம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ள மாமா கிட்ட சொல்ல வேண்டிய எல்லா விஷயத்தையும் டக்கு டக்குன்னு சொல்லிடு. உண்மையை சொன்னா பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிடல் கூட்டி போய் உயிரை காப்பாத்துவோம். உண்மையாவா? ஆமா. அப்படின்னா என்ன எந்த விஷயத்தை சொல்ல சொல்றீங்க? டேய் அனாவசியமா டைத்த வேஸ்ட் பண்ணாத. இன்னும் 3 நிமிஷத்துல உனக்கு வேர்த்து கொட்டும், 2 நிமிஷத்துக்கு அப்புறம் தலை சுத்தும், அதுக்கப்புறம் நீ உண்மையை சொன்னா கூட யாரும் உன்னை காப்பாத்த முடியாது. அப்படின்னா இப்பயே சொல்லிடுறேன், இப்பயே சொல்லிடுறேன். நான் சொல்றதுக்கு எந்த விஷயமும் இல்லையே. டேய் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சுடா. அப்ப விஷம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லு. என்ன சீக்கிரம் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்கடா. அப்ப சாவறது கூட உன்னே சொல்லிடுறா. சொல்லிறேன் சொல்லிறேன். சொல்லாத ராசியா, உனக்கு என்ன புத்தி கிட்ட போய் வாய் மூடு. நான் சொல்லனா என் உயிரே போய்டும். ஐயோ, அவ ஆஸ்தி இல்ல, நம்ம கைக்கு இன்னும் வந்து சேரல. அந்த ஆஸ்தியும் வேண்டாம், எதுவும் வேண்டாம், வெளிய போடு. இப்போ உனக்கு தல சுத்துற மாதிரி இருக்கணுமே. நான் சொல்லிறேன் சொல்லிறேன். சுரேகா என் பொண்டாட்டி. அந்த குழந்தை எனக்கு பிறந்த குழந்தைதான், சக்திக்கு பிறந்தது இல்ல. சொத்து காசப்பட்டுதான் இந்த நாடகம் ஆடணும். இவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு தேவையில்லாம எங்க அக்காவை கொடுமைப்படுத்திட்டீங்களே. என்ன மன்னிச்சிடுங்க. ஏண்டா கூட பிறந்தவனை விட அதிகமா உன்ன பாத்துக்கிட்டா? எனக்கு தோழமால வார்த்தைகளை நம்பி என் மேல உயிரே வச்சிருக்கிற என் பொண்டாட்டிய பைத்தியக்காரி ஆக்கிட்டேடா. பணத்துக்காக பிச்சை எடுக்கிறவனை பாத்திருக்கேன்டா. ஆனா கட்டுன பொண்டாட்டியவே கூட பிறந்தவன் கூட்டி கொடுத்த ஒன்ன மாதிரி பரம் போக்க பாத்துக்கடா. நீ இவனை நாங்க பாத்துக்கிறோம். வீட்டுல அக்கா உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. நீங்க போங்க போங்க மாமா. இவர் கட்டல அவுத்து விடுங்க, ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போல. ஆம்புலன்ஸ் இல்லனால பரவாயில்ல, ஆட்டோல போலாம். தல சுத்துற மாதிரி இருக்கு. போக வேண்டியது ஹாஸ்பிடலுக்கு இல்லடா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு. என்ன குடிச்சது? விஷம் இல்ல, கருப்பு கசாயம் வாடா.
பாடு என்ன புடிச்ச பீட ஒழிய போகுது. Nothing to worry. எந்த பிரச்சனையும் இல்ல டாக்டர். உங்க பொண்ணும் வயித்துல இருக்க குழந்தையும் சேஃபா இருக்காங்க. அக்கா அக்கா, எனக்காக உயிரை கொடுக்கறதுக்கு என் தம்பிங்க இருக்கிற வரைக்கும் அந்த யமன் கூட என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. லட்சுமி, என்ன மன்னிச்சிடுமா? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீயே என் பொண்டாட்டியா வரும். அந்த கடவுளை லட்சுமி, எனக்கு மருமகளா நீ வந்து நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிட்டமா. சொத்துக்கு ஆசைப்பட்டு கடைசியில நான் உன்ன கொலை பண்ற அளவுக்கு வந்துட்டமா. உன்னுடைய நல்ல மனசால நீ கண்ணை திறந்துட்ட. உன்கிட்ட மன்னிப்பு கேக்குற அருகதை கூட எனக்கு இல்லம்மா. எதுக்கு அது பெரிய வார்த்தை சொல்லிக்கிட்ட? அவங்க அவங்க தப்ப உணர்ந்ததுல ரொம்ப சந்தோஷம். இதுக்கு மேலேயாவது எல்லாரும் அன்பா அனுசரணையா ஒன்னா இருக்கணும், அதுதான் என்னோட ஆசை. எல்லாரும் லட்சுமி அம்மா சுத்தி நிக்கிறீங்களே, ஏதாவது பேசுனீங்களா? நாங்க பேசுறது உனக்கு கேக்கலையா? எனக்கு ஒரு காதுதான் கேட்காது, பூ வச்ச காது நல்லாவே கேட்கும். ஐயோ, காதுல பூவ காணுமே, இப்ப எந்த காது கேட்கும் எந்த காது கேட்காதுன்னு எனக்கே மறந்து போச்சு. டேய் செவிட்டு முண்டோ, கூப்பிட்டீங்களாமா? உனக்கு தெளிவா கேக்குறது இந்த காது. நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும்.